கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேதபாட கூட்டத்தின் மூன்றாம் நாளுக்கு வருகை தந்ததான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of our Lord Jesus Christ, we welcome you all who are gathered here accepting our invitation. நாம் இந்த நாட்களில் கடைசி கால அடையாளங்கள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியாண்டிய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். We in these days by the help of the Holy Spirit meditating the word of God under the title Sign of the Last Times. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நாம் ஒரு கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். We have come in the last time. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றி வந்த ஜனங்களையும் தம்மிடத்திலே அடையாளத்தை கேட்டுக்கொண்டவர்களையும் பார்த்து இவ்விதமாய் சொன்னார். The Lord Jesus Christ told to the people who followed him and told to the people who asked a sign unto him. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? Is it not possible to discern the signs of this time? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. 1 யோவான் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, When we read 1 John chapter 2 verse 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது, அந்திக்ரிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திக்ரிஸ்துக்கள் இருக்கிறார்கள், அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். Little children, it is the last time, and as you have heard that antichrist shall come, even now are there many antichrists, whereby we know that it is the last time. இந்த கடைசி காலத்தை குறித்து பேசினதான அல்லது வேதத்திலே எழுதினதான இந்த யோவானுக்குத்தான் ஆண்டவர் கடைசி காலத்தின் அடையாளங்களை பத்மத்தீவிலே வைத்து வெளிப்படுத்தி கொடுத்தார். To this John, who has written about this last time, God revealed him through vision about the last time. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் முதல் வசனத்தையும் 3 வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, In the book of Revelation, chapter 12, when you read verse 1 and 3, அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலுசர்ப்பம் இருந்தது. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. And there appeared another wonder in heaven, and behold, a great red dragon, having 7 heads and 10 horns and 7 crowns upon his head. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Let the name of the Lord be glorified. இங்கே இரண்டு வித்தியாசமான அடையாளங்களை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த இரண்டு அடையாளங்களும் வானத்திலே காணப்படுகிறது. Here the Lord reveals two types of signs unto John, and they are found on heaven. முதலாவது வாசிக்கப்பட்ட முதல் வசனம் அது புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு சபை, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ சபை பூமியில் அல்ல, அது வானத்திலே காணப்படுகிறது. The sign that we read first, it reveals the New Testament church. It is the anointed church, not in earth. It is found on heaven. எபேசியர் 2 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறபடி, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். In Ephesians 2:7, it is mentioned that by anointing he had made the anointed church to be seated on high places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நம்முடைய சரீரம் இந்த உலகத்திலே, இந்த அழிந்து போகக்கூடிய பூமியிலே வாசம் பண்ணினாலும், நாம் உன்னதங்களிலே உன்னத சிந்தையோடு, பரலோக சிந்தையோடு உன்னதங்களிலே வாசம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். That's even though our body is found to be on this earth,
our mind should be upon the heaven and our thoughts also should be upon high places. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்த நாகர்கோயிலிலே சுற்றுப்புறங்களிலே காணப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் உன்னை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். In the Kanyakumari districts, the people found in Nagarkoil and its surrounding, dear children of God, God wants to be a sign. உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே உன்னை ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அருமையான வாலிப சகோதர சகோதரிகள் படிக்கிற இடங்களிலே உங்களை ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். In a place of work, God made you a sign. In the place where you are working, O young brothers and sisters, God made you as a sign. தேவனுடைய சபையிலே நீங்கள் ஆராதிக்கும்படியாய் கடந்து போகிற சபையிலே கர்த்தர் உங்களை ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். In the church where you are going to worship God, God made you as a sign. ஆகவே கடைசி கால அடையாளம் என்று பல காரியங்களை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். ஆனால் இந்த மூன்றாம் நாளிலே நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே நீயே இந்த உலகத்தில் உள்ள கடைசி கால அடையாளம். இந்த last two days we have mentioned there are different types of the signs of last times, but today you are the sign of the Lord. I am telling you, unde velai selathile or 5000 per velavaakra or periya kamballa neenga work panninga anda edathile kathar unnai un oruvanai adayalamai vaithirukkar. If you are working in a company, nearly 5000 are working, God is making you as a sign on that place. Neengal kudi irukkira oorile அந்த குறிக்கப்பட்ட தொகுதியிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அந்த இடத்திலே உங்கள் ஒரு குடும்பத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார். In the place where you are residing, in the place where you are dwelling, even though lakhs of people are found, God is making you your family as a sign unto him. ஒரு பெரிய காலேஜிலே ஒரு 1000 பேர் படிக்கலாம். அந்த இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் அந்த இரண்டு பிள்ளைகளை அந்த மொத்த காலேஜுக்கும் அடையாளமாக வைத்திருக்கிறார். It may be a big college, even thousands of students may be studying, and our students, one or two may be studying. Among that, God is making a sign for them. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 8 அதிகாரம் 18 வசனத்திலே நம்மையே ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Isaiah 8:18 we read that God has kept us as a sign. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். Behold, I and the children whom the Lord hath given me are for signs and for wonders in Israel from the Lord of hosts which dwelleth in Mount Zion. நாம் யாராலே அடையாளமாக இருக்கிறோம்? By whom we are sign unto him. யாராலே அடையாளமாக இருக்கிறோம்? To whom we are as a sign. நம்மை அடையாளமாக வைத்தது யார்? Who is the one made us as a sign? சியோனிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளமாக இருக்கிறோம். The Lord of hosts who dwell in Zion, by him we are made as a sign. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே தான் யோவானுடைய தரிசனத்திலே பார்க்கும்போது சபையை வானத்தில் காணப்படுகிற உன்னதங்களிலே காணப்படுகிற ஒரு அடையாளமாக காண்கிறார். The same thing when Jah saw in vision, he saw church as a wonder, as a sign in heaven, in high places. உதாரணமாக நீங்கள் ஆராதிக்க முடியாய் போகிற சபையிலே ஒரு 250 பேர் 300 பேர் அந்த சபையிலே கூடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். For example, think that in the place where you are going to worship God, in the church, nearly 250 or 300 people are gathering. இயேசு வரும்போது அந்த 300 பேரும் அவருடைய ரகசிய வருகையில் பறக்க போவது இல்லை. When Jesus comes, the 300 people will never catch up in his secret coming. லூக்கா 17 அதிகாரம் 34 வசனம் முதல் 37 வசனம் வரை இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது வருகையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களை குறித்தும் கைவிடப்படக்கூடியவர்களை குறித்தும் தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார். In Luke the Gospel chapter 17 verses 34 to 37 Jesus himself be told that who are the people who are going to caught up in his coming and who are the people who are going to be forsaken. அதுல ஒரு வசனத்தை மட்டும் 34 வசனத்தை மட்டும் வாசிப்போம். Among that, let us read only one word, 34th verse. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். I tell you, in that night there shall be two men in one bed. The one shall be taken and the other shall be left. அருமையான தேவ ஜனங்களே, மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் இந்த வசனத்தை. இது இயேசுவுடைய வசனம். இரக்கமுள்ள இயேசு, கிருபையுள்ள இயேசு, மனுக்குலத்துக்காக சிலுவையிலே தொங்கின இயேசு சொன்ன வசனம்.
Beloved child of God, with humble minded we are requesting to you, the Lord of compassion, the Lord Jesus Christ, who was hanging on the cross, he told these words. படுக்கையில் ஒரு படுக்கையில் யார் படுத்திருக்க முடியும்? In one bed, who can able to sleep? ஒரு வயதான தாத்தாவும் பேரப்பிள்ளையும் ஒரு படுக்கையில் படுத்திருக்கலாம். A aged grandfather and his grandson may be sleeping on the bed. இல்ல தகப்பனும் பிள்ளையும் ஒரு படுக்கையில் படுத்திருக்கலாம். Otherwise, a father and a child may be sleeping on a bed. இல்ல ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்த இரண்டு சகோதரர்களோ அல்லது இரண்டு சகோதரிகளோ ஒரு படுக்கையில் படுத்திருக்கலாம். Otherwise, two brothers or two sisters who have born in the womb of a mother may be sleeping on that bed. அல்லது கணவனும் மனைவியும் ஒரு படுக்கையில் படுத்திருக்கலாம். Otherwise, husband and wife may be sleeping on that bed. ஆகவே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே ஒரு படுக்கையில் படுத்திருக்க முடியும். That's why members belonging to one family alone can sleep on that bed. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் விசுவாசிகளாக இருக்கலாம். There may be in a family all members may be believers. ஆனா இயேசு சொல்லுகிறார், படுக்கையில் படுத்துகிற இருவரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். But Jesus is saying in a bed one will be taken up and one will be left behind. அப்ப எல்லாருமே விசுவாசிகளா இருந்திருக்கலாம். All may be believers. எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். Perhaps all may be anointed. ஆனால் ஏன் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை? But why they have not all taken off? இவர்கள் ஒரு அடையாளமாக மாறவில்லை. They have not become as a sign. இவர்களை தேவன் முதலாவது வானத்தில் ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார். இவர்கள் தங்களை வானத்தில் ஒரு அடையாளமாக வெளிப்படுத்தவில்லை. At first God had made them as a sign in the heaven, but they have not made as a sign there. தேவன் தங்களுக்கு கொடுத்த தருணங்களை அவர்கள் பிரயோஜனப்படுத்தவில்லை. They have not used the opportunities given by the Lord to them. இரண்டாவது, இவர்கள் ஏன் கைவிடப்படுகிறார்கள்? Secondly, why they were left behind? லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்திலே இயேசு சொல்லும்போது, in Luke chapter 21 verse 36 Jesus told, இயேசுளுடைய ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான பிரதானமான தகுதி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். The very important part and the chief message to be caught up in the coming of the Lord is always watch and pray. வாசிப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always that he may be accounted worthy to escape all these things that shall come to pass and to stand before the Son of Man. எப்போதும் சமயம் கிடைக்கும் போது அல்ல. Always, not only when you get time. நமக்கு எப்ப சமயம் கிடைக்கிறதோ அப்போது தேவனை தேடுவது அல்ல. Not seeking the Lord whenever we find time. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Always watch and pray. ஆகவே தான் மார்க் 13 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, that's why when you read in Mark chapter 13, நம்முடைய ரகசிய வருகையை குறித்து இயேசு பேசி வரும்போது, concerning the secret coming when Jesus Christ was talking, 35 வசனத்திலே வாசிக்கிறோம். In the 35th verse we read, 35 and 36 verses, அப்படியே நீங்களும் விழித்திருங்கள், ஏனெனில் வீட்டெஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். அடுத்த வசனம் கூட வாசிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even or at midnight or at the cock crowing or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto you all, watch. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அதுக்கு முந்தின வசனங்களிலே மனுஷகுமாரன் எப்போது வருவான் என்று ஒருவருக்கும் தெரியாது, இயேசுவுக்கே அது தெரியாது. ஆகவே தான் அது ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது. In the previous verses, no one knows when the Son of Man cometh. Even Jesus does not know. Hence, it is called as secret coming. அதாவது சபை மூன்று பிரிவாக பிரிக்கப்படும். Church is classified into three groups. இன்றைக்கு பூமியிலே காணப்படுகிற சபை மூன்று பிரிவாக பிரிக்கப்படும். The churches which are found in earth is classified into three types. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மனவாட்டி சபை, அது கற்புள்ள கன்னிகை. The bride church which is taken in the coming of the Lord is, that is the virgin church. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Many were called and some were elected. மத்தேயு 7 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் சொன்னவர்கள், அற்புதங்களை அவர்கள் செய்தவர்கள்,
பிசாசுகளை துரத்தினவர்கள் இப்படிப்பட்ட கூட்டத்தாரை பார்த்து அநேகர் கைவிடப்படுவார்கள். In Matthew, the Gospel, chapter 7, Jesus told, many have prophesied and many have performed miracles and wonders, many will be left behind. அப்ப கைவிடப்படக்கூடிய சபை இயேசுவின் ரகசிய வருகைப்பாடு இரண்டாக பிரிகிறது. The church which has left behind in the coming of the Lord after his coming will be divided into two. மத்தேயு 25 ஆம் அதிகாரத்திலே இயேசு இரண்டு வித கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறார். In Matthew, the Gospel, chapter 25, Jesus is saying about two types of virgins. புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். Wise virgins and foolish virgins. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த இடத்திலே இதோ நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சப்தம் உண்டானது. In that place at midnight a sound proceeded, bridegroom is coming. அப்ப நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்பது எதை காட்டுகிறது? In the midnight bridegroom is coming, what does it points out? இயேசுவின் ரகசிய வருகை பிற்பாடு இந்த உலகத்தில் நடக்கூடிய அந்த ஏழு வட அந்திக்கிசுவின் ஆட்சி அது ராக்காலம், ஒருவரும் கிரிய செய்யக்கூடாத ராக்காலம் என்று இயேசு சொல்லுகிறார். After the coming of the Lord Jesus Christ, 7 years, that is the role of the Antichrist. Jesus is saying it is a night time, no one can work at the time. அந்த ஏழு வட உபத்திர காலம் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. முதல் மூன்று வருடம், பிந்தின மூன்று வருடம். And the 7 years tribulation period is divided into two, 3.5 years former tribulation period and 3.5 years later tribulation period. அந்த முதல் மூன்று வட உபத்திரத்தின் முடிவிலே இந்த புத்தியுள்ள கன்னிகளை சேர்க்கும்படி, அதாவது உபத்திர காலத்தில் இரத்த சாட்சிகளை சேர்க்கும்படி இயேசு வருகிறார். அதுதான் நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். In the end of the first 3.5 years tribulation period, to gather these virgins at midnight, bridegroom Jesus coming. இதில் இன்னும் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. இந்த வேத பகுதியை நான் சொல்ல வந்த காரணம் என்ன? There are more deep doctrines in it. What is the reason I am quoting the scripture? இவர்கள் ஏன் இயேசுவின் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டார்கள்? Why these people were forsaken in the secret coming of Jesus? ஆகவே மூன்று விதமான கன்னிகை, ஒன்று வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவது கற்புள்ள கன்னிகை, 2 கொரிந்தியர் 11 இரண்டாம் வசனத்தின்படி, 2 Corinthians 11:2, the virgin which is caught up in the secret coming of the Lord, அதுதான் மணவாட்டி சபை, that is the bride church. அதுதான் நாம் ஆவியின் கூட்டத்திலே கேள்விப்பட்டபடி அந்த சபை ஆயத்தமாய் இருக்க வேண்டும். That is in the service of spirit we have heard that the bride should get prepared. அது எப்படி ஆயத்தமாய் இருக்க வேண்டும்? How it should get prepared? வெளிப்படுத்தின விசேஷம் 21:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும்? In the book of Revelation chapter 21:1 it is mentioned how it has to get prepared. சரி, 2 யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. And I saw the holy city New Jerusalem coming down from God out of heaven, prepared as a bride adorned for her husband. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Let the name of the Lord be glorified. ஒரு புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. It is prepared as a bride adorned for her husband. அப்ப இந்த மணவாட்டி யார்? Who is this bride? அதைத்தான் அதே அதிகாரம் 9 சொல்லுகிறார், நீ இங்கே வா. In the same chapter 9th verse, it is mentioned that you come and you hear him. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். I will show you the bride, the lamb's wife. அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் யாரை காண்பிக்கிறார்? Saying, come hither, I will show thee the bride, the lamb's wife, to whom he is pointing. நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தது போல, as we have meditated yesterday, 12 அஸ்திவார கல்லின் மேல் நிற்கக்கூடிய ஒரு பெரிதும் உயரமான மதிலையும், a wall, a great and a high wall which is standing upon 12 apostolic stones, 12 வாசல்கள் உள்ள 12 gates, முத்துக்களால் pearls, அந்த வாசல் முத்தாய் இருந்தது, and the gates are full of pearls, அந்த மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது, and that wall is constructed by jasper. மாத்திரமல்ல அது சம சதுர, அதாவது சதுரமான நகரமாய் இருந்தது. Not only that, it is a 4-square city. இதுதான் அலங்கரிக்கப்பட்ட, ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டி. This is the adorned, prepared
the bride, the lamb's wife. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே புத்தியுள்ள கன்னிகை என்பது உபத்திர காலத்து இரத்த சாட்சிகள். That's why verse virgin is the matters of the tribulation period. வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 வசனத்தின்படி ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். And according to Revelation chapter 7 verse 9, a multitude no one can count. இன்றைக்குள்ள படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையின் இடத்துல ஒரு 10 லட்சத்தை 50 லட்சத்தை கொடுத்து கவுண்ட் பண்ண சொன்னா சுலபமா கவுண்ட் பண்ணி விடுவாங்க. If we ask a child to count 5 lakhs or 10 lakhs, very easily they will count. ஆனா அதே வேளையில இங்கே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் மத்தியில இரத்த சாட்சிகளாய் மறிக்கிறவர்களை குறித்து வெளிப்படுத்தல் 7:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புத்தியுள்ள கன்னிகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம். பட் in Revelation chapter 7 verse 9 it is mentioned about the Christians which are left behind of the secret coming. It is mentioned that it is multitude that cannot be counted. அடுத்து இந்த புத்தி இல்லாத கன்னிகை யார்? Who are the foolish virgins? கைவிடப்பட்ட சபையிலே அந்திக்கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனை வணங்கி அவனுடைய முத்திரையை தரித்து அவன் மேல் ஏறி பிரயாணம் பண்ணுகிற விழுந்து போன சபை. And among the forsaken church, they are the one accepting Christ and they are traveling upon the Antichrist and they are putting the seal of the Antichrist. இந்த புத்தி இல்லாத கன்னிகையை தான் யோவான் தரிசனத்திலே வெளிப்படுத்தல் 17:3 பார்க்கிறார், மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற ஸ்திரியாக. In Revelation chapter 17 verse 3, John is sawing this foolish virgin as a foolish woman. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கேட்பதற்கு கசப்பா இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்லுகிறோம். Whether you are accepting or not, whether it may be bitter for you, we are telling the truth. எல்லா கிறிஸ்தவர்களும் எல்லா பெந்தகோஸ்தே ஜனங்களும் இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது இல்லை. All Christians and all Pentecostal people will never caught up in the coming of the Lord. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் in order to caught up, அதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. We need a preparation. நாம் ஒரு மனவாட்டியாக அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். We should be adorned as a bride. மாத்திரமல்ல எப்போது இயேசு வருவார் என்கிற ஒரு தவிப்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். Not only that, we should have a longing when my Jesus will come. இவை எல்லாவற்றையும் பார்க்கலாம். இந்த அலங்கரிப்பு, இந்த ஆயத்தம், இந்த பூரணம், நேற்றைக்கு நாம் கேள்விப்பட்ட பூரணம், நேற்று 7 விதமான ரட்சிப்பையும் நான்கு விதமான பூரணத்தையும் கேள்விப்பட்டோமே, இதெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால் ஜெபத்தில் இது எல்லாமே கிடைக்கும். Then all the things that adornments and preparation, and as we have heard yesterday, 4 types of perfection and 7 types of the salvation, and where you can get all those things is when you watch and pray. நேற்றிலிருந்து இந்த பெரிதும் உயரமான மதில் என்பது 7 விதமான ரட்சிப்பு என்று பார்த்தோமே. Yesterday we have seen that the great and the high wall reveals the salvation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அது 12 அஸ்திவார கல்லின் மேல் நின்றது எதை காட்டுகிறது? அப்போஸ்தல உபதேசத்தின்படி ஒவ்வொரு ரட்சிப்பும் இருக்க வேண்டும். It is standing upon 12 apostolic stones. What does it points out? Salvation should be upon the apostolic doctrine. அந்த நகரம் சதுரமாக இருந்தது. That city is for square. அது நாம் அடைய வேண்டிய இயேசுவுக்குள் காணப்பட்ட 4 விதமான மிக முக்கியமான பூரணங்கள். These are the 4 perfections that is in Jesus and that we have to attain. இந்த பூரணத்தை அடைவதற்கு நேற்றை நாம் பார்த்தபடி ஒரு மெல்கிசேக்கின் முறைமையின்படியான ஊழியம் தேவை. எபிரேயர் 7:11 According to Hebrews 7:11, in order to attain this perfection, we have to have a ministry according to the order of Melchizedek. உலகத்தில் ஏதாவது ஒரு சபையில் இருந்தால் பூரணப்பட முடியாது. If you are found to be a member of any other church in this world, you cannot attain perfection. ஒருவேளை இதே சபையில் வந்தாலும் எல்லாரும் பூரணப்படுவது இல்லை. Perhaps if you come to this church also, all will not be perfected. ஒருவேளை புத்தியுள்ள கன்னிகை கூட்டத்திலோ புத்தியில்லாத கன்னிகை கூட்டத்திலோ தற்போது நீங்கள் காணப்படலாம். Perhaps you may be found in a group of the wise or foolish virgin. ஆகவே கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஒரு கற்புள்ள கன்னிகையாய் மாறும்படி. ஜெப வீரர்களாக, ஜெபிக்கிற மனிதர்களாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். That's why God is calling you so that you may be a chaste virgin. You may be the prayer barriers in prayer. You let us pray for it. அப்ப அந்த பெரிதும் உயரமான மதில் என்பது, பெரிது என்பது எபிரேயர் 2:4 படி ஒவ்வொரு ரட்சிப்பையும்
இந்த உலகத்துள்ள எல்லாவற்றை பார்க்கலாம் பெரிதாக என்ன வேண்டும். In Hebrews 2:4 it is mentioned about the height of the wall. We have to consider all salvation in this world as a height. நான் கற்புள்ள கன்னிகை அது எப்படி அலங்கரிக்கப்படுகிறது என்பதை நான் சொல்லுகிறேன். I am saying that how the chaste virgin is being adorned. இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்பட நாம் இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறேன். I am also saying in order to caught up in the coming of the Lord what we have to do. அப்ப ஏழு விதமான ரட்சிப்பு, seven types of salvation. அப்போது அந்த மதிலின் உயரம் பூர்ணப்படுகிறது. And we are the ball of the salvation is getting perfected by that salvation. அது 12 அஸ்திவாரங்களின் மேல் நிற்க வேண்டும். It should stand upon the 12 apostolic stones. நேற்று தினத்திலே சொல்லாத ஒரு விஷயம், அந்த மதிலானது வச்சிர கல்லால் கட்டப்பட்டிருந்தது. And yesterday I have not told a matter that is that stones are made up of jasper. அந்த வச்சிர கல் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், முதல் அர்த்தம் ஜெயம். The meaning of the jasper first is victory. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியனுடைய மார்பதக்கத்திலே அந்த வச்சிர கல்லிலே நப்தலி கோத்திரம் முத்திரை வெட்டாக வெட்டப்பட்டிருந்தது. In the Old Testament period, in the breastplate of the chief priest, the tribe of Naphtali is graved on it. நப்தலி என்ற வார்த்தைக்கு போராடி மேற்கொண்டேன், போராடி ஜெயித்தேன். The meaning of the word Naphtali is I have fought with God and got victory. ஆகவே இந்த ஏழு விதமான ரட்சிப்பையும் நாம் போராடி, எதிலே போராடி, எதிலே போராடி? That's why the seven types of salvation to whom we have to fight. யாரோடு போராடி? To whom we have to strive. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றொரு தேவனுடைய பிள்ளையோடு போராடி அல்ல. Not a child of God should fight with another child of God. ஒரு விசுவாசி பரிசுத்தவான்களோடு போராடி அல்ல. A believer not to fight with the servants of God. அல்லது ஒரு விசுவாசி தேவனோடு போராடி அல்ல. Otherwise a believer not to fight with Lord. அல்லது தேவனோடு யுத்தம் பண்ணி அல்ல. Otherwise not to battle with the Lord. ஏனென்றால் ஏசாயா 63 அதிகாரம் 10 வசனத்திலே வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தரே சத்துருவாய் மாறி அவர்களோடு யுத்தமணினார் என்று படிக்கிறோம். Reason is that 63:10 of Isaiah, those who are grieving the Holy Spirit, God himself will turn to be an enemy, he will war against them. பரிசுத்தாவிய விசனப்படுத்தி தேவனோடு போராடுவதல்ல. It is not grieving the Holy Spirit and fighting against God. ஆகவே தன் எபேசியர் 6:12 படிக்கிறோம், எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நான்கு விதமான பிசாசின் வல்லமைகளோடு. That's why in Ephesians 6:12 it is mentioned that our fight is not with the flesh and blood but with four powers. அப்ப நம்முடைய போராட்டம் ஜெபத்தில் காணப்பட வேண்டும். Our fight should be on prayer. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நான் ஜெபத்தில் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்கள். That's why Paul is saying as I wrestle in prayer you fight together with me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இந்த நான்கு விதமான பூரணம், ஏழு விதமான ரட்சிப்பு, அந்த ஏழு விதமான ரட்சிப்பையும் போராடி மேற்கொண்டு ஜெயம் எடுக்க வேண்டும். These four types of perfection and seven types of salvation we have to strive for that salvation and get victory. இந்த பூரணத்தை அடைவதற்கு நான்கு காரியங்கள் தேவை. To attain this fourth perfection four things are essential. எபிரேயர் 7:11 படி மெல்கிசேக்கின் மறுமையான ஊழியம். Hebrews 7:11 according to it our ministry unto the order of Melchizedek. அடுத்தபடியாக நாம் வாசிக்கும்போது எபேசியர்ல வாசித்தபடி 4 அதிகாரத்திலே 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் மூலமாகத்தான் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராய் மாறுகிறோம். Next day, according to Ephesians chapter 4, by 5 officials in the church, we are growing towards the perfection of Christ Jesus. 3rd, கொலோசியர் 1:28-29 வாசிக்கும் போது எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள்ள பூர்ணப்படுத்தக்கூடிய ஒரு உபதேசம். Thirdly, according to Colossians chapter 1:28, to make any man present perfect before Christ Jesus, that is the doctrine. 4th, எபிரேயர் 10 அதிகாரம் 14 வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பலியின் மூலமாக நாம் பூரணப்படுகிறோம். அந்த பலியை தினந்தோறும் இயேசுவின் கல்வாரி பாடுகளை தியானிக்க வேண்டும். Fourthly, according to Hebrews chapter 10:14, by the sacrifice of the Lord Jesus Christ daily we have to meditate that sacrifice, by that we are attaining perfection. அப்ப இவையெல்லாம் இருந்தாலும் நாம் வருகிறே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. Even if we possess all those things we cannot caught up in the coming of the Lord. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் இவைகளை எல்லாம் சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. And on the other hand when I say it is not easy to get all those things. இவையெல்லாம் எங்கே பெற்றுக்கொள்வது? Where we can receive all those things? தேவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்க வேண்டும். We have to fall to the feet of the Lord. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுதலாகிய தம்மால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். To the chosen people who are falling to his feet day and night. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. எப்போதும் ஜெபமணி விழித்திருப்பவர்கள். Those who are always watching and praying. இப்ப மத்தேயு 25 அதிகாரத்தை வீட்டிலே படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால். When you read Matthew the Gospel chapter 25. இந்த புத்தியுள்ள கன்னிகையும் புத்தியில்லாத கன்னிகையும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் என்று படிக்கிறோம். We read that the wise and the foolish virgins being filled with sleep and they are in sleep. ஏற்கனவே அவர்கள் இயேசுவின் ரகசியவர்களை கைவிடப்பட்டு இப்போ அந்திக்குசூரிய ஆட்சியிலே இருக்கிறார்கள். Already they have been forsaken in the coming of the Lord and they are in the rule of Antichrist. ஏன் வருகிலே கைவிடப்பட்டார்கள்? Why they have been forsaken in the coming? மார்க்கு 13 அதிகாரத்தில் இயேசு சொன்னபடி அவர் வரும்போது தூங்குகிறவர்களாக உங்களை கண்டுபிடிக்காதபடிக்கு. As Jesus told in Mark chapter 13, when he comes, he should not find you sleeping. அப்ப என்ன தூங்காம என்ன செய்ய வேண்டும்? Without sleeping, what we have to do? ஒருவேளை இரவெல்லாம் தூங்காம என்ன செய்யலாம்? எழுதி கொண்டிருக்கலாம். Perhaps without sleeping at night, you may be writing. சில தேவனுடைய பிள்ளைகள் ஸ்கூல் படிப்பு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இதெல்லாம் ராத்திரி எல்லாம் உட்கார்ந்து எழுதலாம். உலக பிரகாரமான வேலையை இரவெல்லாம் உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பல்வேறு காரியங்களை பார்த்து கொண்டிருக்கலாம். நெட்ல இரவெல்லாம் உட்கார்ந்து இருக்கலாம். Some children of God, throughout night, they will be downloading the things from the net. They will be writing the project works and everything throughout the night. யாக்கோபு சொல்லுகிறான். As James is telling. பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. The heat of the morning and the dew of the night, it devoured me and the sleep is far away from me. பனித்த இரவெல்லாம் என்ன செய்தான்? வேலை பார்த்தான். Throughout night he toiled. உலக பிரகாரமான வேலை பார்த்தான். He toiled in a worldly way. ஆனா ஒரே ஒரு இரவு தேவ சமூகத்தில் விழித்திருந்து தேவனோடு ஜெபத்தில் போராடினான். But one night he strived with the Lord and he overcame the Lord. என்ன செய்ய வேண்டும்? அதிகாரம் 33 அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. அப்ப ஒரு படுக்கையிலே படுத்திருக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவர் கைவிடப்படுகிறார்கள். காரணம் என்ன? Members belonging to one family, they are sleeping on a bed. One is caught, another is left behind. What is the reason? இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். Even today, when you look to families, you can understand. சில குடும்பத்திலே மனைவிமார் மிகவும் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள், அதிகமாய் தேவ சமூகத்தை விரும்புவார்கள், உபவாசிப்பார்கள், ஜெபிப்பார்கள், ராக்காலங்களிலே கண்விழித்து ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். In some families, the wife, they will be more attentive in prayers. They will attend all the meetings throughout night. They used to pray and they will be in the feet of the Lord. சில குடும்பத்திலே மனைவிமார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவாக இருப்பார்கள், கணவன்மார் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். In some families, the wives will be low in the spiritual state, but the husbands will be growing in the spiritual state. சில குடும்பங்களில் பிள்ளைகள் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள், பெற்றோர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறைந்தவர்களாக இருப்பார்கள். In some families, children will grow well in spiritual state, but the parents are low in the spiritual state. பிரியமானவர்களே, ஜெபிக்கும்போது நாம் ஒரு அடையாளமாய் மாறுகிறோம். பரலோகத்தின் அடையாளம் நம்மேல் போடப்படுகிறது. Beloved, when we pray, we became a sign. The sign of heaven is sealed upon us. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 9 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது, when you read the prophetic book of Ezekiel chapter 9, எசேக்கியேல் 8 அதிகாரம் தேவாலயத்தின் அருவருப்புகளை குறித்து கர்த்தர் எசேக்கியேலுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். In the book of Ezekiel chapter 8, God is showing all the abominable things of the temple unto Ezekiel. ஆனால் 9 அதிகாரத்துக்கு வரும்போது அந்த தேவாலயத்தின் அருவருப்புகளை நினைத்து, ஐயோ தேவாலயத்தில் இவ்வளவு அருவருப்புகள் இருக்கிறதே, இந்த தேவாலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமே, அருவருப்புகள் இருக்கிறதே, அசுத்தம் இருக்கிறதே, எப்போது இந்த அருவருப்பு மாறும்? But when it comes to the 9th chapter, this Ezekiel is crying that the temple of God is filled with all abominations. It should be holy. When it should be holy, when it will be clean, he was crying. Ezekiel crying alla, anga oru kootta devundeya pillaigal jebikkirargal. A group of children of God are crying in that chapter. Adai Ezekiel 9th adhigaram 4th vasanathai vaasikkumbodhu, when you read Ezekiel chapter 9 verse 4, devalayathile kaanapadugira aruvaruppugalai asuthangalai paarkkumbodhu,
on seeing the abominations that are in the temple of God. எழுத்தின்படியான தேவாலயத்தின் அருவருப்புகளை கர்த்தர் எசேக்கியேலுக்கு 8 அதிகாரத்தில் காட்டி கொடுக்கிறார். In chapter 8 of Ezekiel, God is showing the abominations in the literal Jerusalem. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அந்த அருவருப்புகளை பார்த்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு கூட்டத்தார் பெருமூச்சு விட்டு அந்த அருவருப்புகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் மேல், ஜெபிக்கிற ஜனங்கள் மேல் ஒரு அடையாளம் போடப்பட்டது. On seeing the abominations, a group of people with a great sigh they are praying and a sign is put upon them. எசேக்கியேல் 9:4 of Ezekiel. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். The Lord said unto him, Go through the midst of the city, through the midst of Jerusalem, and set a mark upon the foreheads of the men that sigh and cry for all the abominations that be done in the midst thereof. நான் துவக்கத்திலே சொன்னேன், கர்த்தர் நீங்கள் படிக்கிற காலேஜில் உங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார். நீங்கள் குடியிருக்கிற அந்த குறிக்கப்பட்ட இடத்திலே உங்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார். In the beginning I told, the college where you are studying, God is putting you as a sign. In the place where you are residing, God is keeping you as a sign. ஒரு சபையிலே 400 பேர் ஆராதனைக்கு கூடலாம். In a church, 400 may gather in a congregation. அந்த 400 பேர் மத்தியில யார் சபையின் பூர்ணத்துக்காக, இயேசுவின் வருகைக்காக, தேசத்தில் அழிவிலே அது அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, Among the 400 people, whosoever for the perfection of church, for the people who are destroying, for the perfection. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. பூரணத்துக்காக, for the perfection. யாரெல்லாம் தவித்து வருத்தப்பட்டு அலறி கொண்டிருக்கிறார்களோ, whosoever longing with sigh and being travailing, அவர்கள்தான் அந்த சபைக்கு அடையாளம். They are the sign unto the church. அந்த அடையாளத்தை தான் இயேசு தம்முடைய ரகசியவர்களே சேர்க்கும்படி வருகிறார். God, Jesus is going to take that sign in his secret coming. இங்க நாம் பார்க்கிறோம், தேவாலயத்தின் அருவருப்புகளுக்காக, எழுத்தின்படியான தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகளுக்காக இங்க பெருமூச்சு விட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் மேல் ஒரு அடையாளம் போடப்பட்டது. Here we read that for the abominations that are found in the literal church, they are crying with sigh upon them, signs are marked. இப்போது இந்த இடத்துல இப்படியே நின்று நாம் இப்போது வலுசெருப்பம் என்கிற அடையாளத்தை குறித்து பார்ப்போம். Now we can see the sign of the dragon here. வெளிப்படுத்தல் 12:3 வலுசெருப்பம் ஒரு அடையாளமாய் காணப்பட்டது. அதுவும் உன்னதத்தில் தான் இருக்கிறது. In the book of Revelation chapter 12 verse 3, dragon is also a sign. It is also on heaven. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், கேளுங்கள். With one sentence I am saying. எளிமையான முறையிலே சொல்கிறேன். In an easy way I am saying. சபை உன்னதத்தில் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது, வலுசெருப்பும் வானத்தில் இருக்கிறது. Church is also in heaven. At the same time dragon is also in heaven. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில இந்த ஏழு தலை உள்ள சர்ப்பத்தையும், அந்த ஏழு தலையும் யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க தான் ரகசிய வரைக்கும் போறாங்க. Among the anointed people, whosoever overcoming the seven-headed dragon will be caught up in the coming of the Lord. நான் மறுபடியும் சொல்கிறேன். Again I say, சபை வானத்திலே காணப்படுகிறது. Church is in heaven. சபையோடு யுத்தம் பண்ணுகிற, சபை பூரணத்தை அடையாதபடிக்கு, ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாதபடிக்கு அந்த சபையோடு போராடுகிற வலுசெருப்பமும் வானத்திலே இருக்கிறது. And the dragon which is fighting so that the church cannot attain perfection, that is also found on heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்போ எந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை இந்த சாத்தானுடைய அந்த வலுசெருப்பத்தின் ஏழு தலையை ஜெயிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் ரகசியத்தில் போக முடியும். The anointed people of God who overcome the seven headed dragon will catch up in the coming of the Lord. அப்ப அதை வெளிப்படுத்தல் 12:11 படிக்கிறோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். And in Revelation chapter 12 verse 11 it is read that they overcame by the blood of the lamb and the word of testimony, they will be caught up to the throne of God. ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஜனங்கள் கவனக்குறைவா இருக்கிறாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க.
Listen that, perhaps the children of God, anointed God, may be careless. வருகையை பற்றிய சிந்தை இல்லை. Not having a mind of coming. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கணும், அடைய வேண்டிய பூர்ணங்களை பெற்றுக்கொள்ளணும், ஜெபித்து கொண்டு விழித்திருக்கணும். They should get prepared and be adorned and they should always watch and pray for the coming. இதெல்லாம் உணராமல் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Not feeling all these, they consider that they are sleeping. தூங்குறது என்று சொன்னால் சரீரப்படி தூங்குறது மாத்திரமல்ல. Sleeping means not literally or physically sleeping. தூங்குகிறவர்கள் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் மூன்று அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For sleeping in the original tongue, three meanings are given. ஒன்று சரீரத்தில் தூங்குவது. One is sleeping literally. இரண்டாவது கல்லறையில் கிடப்பது. Second is lying in the sepulchre. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be the name of the Lord. மூன்றாவது மனதும் சரீரமும் செயலற்று கிடப்பது. Thirdly, inactive of mind and body. இதான் மூன்றாவது தூங்குற அனுபவம். This is the third experience of sleeping. அப்ப எழுத்தின்படியாக சரீரத்தில் தூங்கினால், ஜெபிக்காமல் தூங்கினால் கைவிடப்படுவார்கள். ஒன்று literally, if they do not pray, they will be forsaken. இரண்டாவது கல்லறையில் கிடப்பது என்பதற்கு வசனம் எபேசியர்ல வாசிக்கும் போது அங்கே பவுல் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். Ephesians 5, Paul is saying about the people who are lying in the sepulchre, you are sleeping, you get up and make the people who are sleeping to rise up. அப்ப மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொன்னா பாவத்தில் மரித்தவர்கள், பின்மாற்றத்தில் இருப்பவர்கள், இவர்கள் மரித்தவர்கள், இவங்களோட ஐக்கிய வைத்துக் கொண்டு இவங்களோட சேர்ந்து இவங்களோட டைத்தை ஸ்பெண்ட் பண்றவங்க. Rise up from the sleep means the people who are sleeping in sin and the people who are in backsliding and the people who are in sinners. You should not waste time with them. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. மூன்றாவது மனதும் சரீரமும் செயலற்று கிடப்பது. Thirdly, inactivation of mind and body. நீங்க சரீரப்படி தூங்கும்போது பாத்தீங்கன்னா முழித்து இருக்கும்போது விழித்து இருக்கும்போது நாளைக்கு என்ன செய்யலாம், அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், இப்படி நம்ம பிளான் பண்ணிட்டு இருப்போம். And physically, when you are sleeping in the mind, you will be active, thinking that what you can do for tomorrow and what we will achieve tomorrow. சரீரத்திலே எழுதிக்கொண்டோ படித்துக்கொண்டோ வேலை பார்த்துக்கொண்டோ இருப்போம். Literally, we will be writing or doing jobs or doing any other things. ஆனா நீங்க படுத்து தூங்குற ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ மனதும் செயலற்று இருக்குது, உங்க சரீரமே எந்த ஒர்க்கும் பண்றதுல செயலற்று கிடக்கிறது. But at the time when you are falling to sleep, your mind is not also working and body is not also working. இது வசனத்தின்படி சொல்ல வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இதான் மூன்றாவது அனுபவம். The third experience is mentioned in the book of Revelation. Even though you are alive, you are dead. இந்த தூங்குகிறது என்பதற்கு கிரேக்க வேத வல்லுநர்கள் இந்த மூன்று விளக்கங்களை கொடுக்கிறார்கள். For sleeping, the Greek researchers, they are giving these three types of meanings. இந்த மூன்று விதமான தூக்கத்துல ஏதாவது ஒரு தூக்கத்துல நீங்க இருந்தால், நாம் இருந்தாலும் வருகையில கைவிடப்பட்டு போவோம். If we were caught up among one of these three sleep, we will be left behind in the coming of the Lord. அல்லது வலுசர்பத்தோடு யுத்தம் பண்ணாமல் இருப்போம். Otherwise, we will not be fighting with the dragon. அப்ப பாருங்க, வானத்தில் இருக்கிற வலுசர்பத்தை வானத்தில் இருக்கிற சபை யுத்தம் பண்ணி ஜெயித்தால் தான் அது ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். The church which is in heaven, if it fights with the dragon which is also in heaven, then it only if it overcome, it will be caught up in the coming of the Lord. இப்போது உதாரணமா காலேஜில் ஒரு பிள்ளை படிக்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்க. For example, consider that a student is studying in the college. சில கஷ்டமான பாடத்துல அரியர்ஸ் விழுந்துருச்சு. Arrears have come for difficult subjects. அப்ப என்ன சம்பவிக்கும், what will happen then? அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. அடுத்து என்ன செய்யணும், இந்த ஃபெயிலான பாடத்தை மறுபடியும் படித்து பாஸ் பண்ண வேண்டும். Not able to proceed to the next class, whatever subject arrears has been put, you have to study and get passed, then you can proceed. எனக்கு சில பிள்ளைகளை குறித்து தெரியும், சில முக்கியமான சப்ஜெக்ட் உங்களுக்கு வரவே வராது. 7 முறை 8 முறை திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் காலேஜ் முடிச்சு வெளியில வரல. I knew about certain children, they find it very difficult to pass some subjects. They are trying again and again and writing 7 or 8 times, but they are unable to complete their course from the college. Adu pole paraloga vaithirukkira parichu paper 7 paper irukku. In the same way, heaven is also having 7 types of exams. Valusarpathin ovvoru thalaiyum ovvoru paper nu vaithukollunga. The each and every head of the dragon is an examination you keep. Indha 7 paperaiyum eludhi pass panni aandavar edhirpaakkira andha poornathai nee adanjaatha
நீங்க வரிகளை போக முடியும். Only if you write these seven papers and attain the perfection which is expected by the Lord, you can come caught up in the coming of the Lord. இப்ப வலசர்பத்தின் ஏழு தலைகள்ல மூணு தலைகளை ஜெயிச்சிட்டீங்க, நாலு தலைய ஜெயிக்க முடியல, இல்ல ஆறு தலைய ஜெயிச்சிட்டீங்க, ஒரு தலைய ஜெயிக்க முடியல, அப்ப என்ன செய்யணும்? அரியர் சுழந்துருச்சு. Among the seven heads of the dragon, you have overcome 3 and you have not overcome 4, or you have overcome 6 and not overcome 1, and you have kept arrears. அப்ப என்ன செய்யணும்? Then what you have to do? அந்த arrears எழுதணும். You have to write the arrears. எவ்வளவு டைம்? How much time? சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு டைம்? Do you know how much time? எவ்வளவு டைம்? How much time? 3.5 வருஷம் டைம். 3.5 years time. வருகையில கைவிடப்பட்டு forsaken in the coming of the Lord. 3.5 வருஷத்துல அந்த வலுசர்பத்தை எதிர்த்து போராடி ஜெயிச்சவங்க ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க. Within 3.5 years they are striving, fighting with the dragon and they are dying as martyrs. மாத்திரமல்ல, not only that, இப்ப அரியஸ் வச்சு ஒருத்தங்க பாஸ் பண்ணாலும் பாத்தீங்க, பாஸ் பண்றாங்க வைத்துக் கொள்ளுங்களேன். Imagine that with arrears one is passing. உலக பிரகாரமா நான் சொல்றேன், in the worldly way I am saying, ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர வேண்டுமானால், in order to join in a high company, நான் சொல்றது சின்ன சின்ன கம்பெனியை பத்தி சொல்லல. I am not saying about small companies. நான் கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி நாயுடு என்ற கம்பெனில இன்டர்வியூக்கு போயிருந்தேன். I went to an interview in Coimbatore in a GD Naidu company. அது மிகவும் பிரபலமான ஒரு கம்பெனி. It is a reputed company. அப்ப மற்ற கம்பெனில வேலை சுலபமாக கிடைத்து விடும். In other companies it is very easy to get job. அங்க மார்க் மாத்திரமல்ல, இந்த பாடி லாங்குவேஜையும் பார்த்து இன்டர்வியூல செலக்ட் பண்றாங்க. Not only on seeing the mark, on seeing the body language, they are selecting through interviews. அது போல வெளிநாடா இருந்தாலும் உள்நாடா இருந்தாலும் நீங்க ஒரு காரியம் கவனிக்கணும். இப்ப அரியஸ் வச்சு ஒருத்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ் பாஸ் பண்ணாலும் நல்ல கம்பெனில வேலை கொடுக்க மாட்டான். ஃபெயில் ஆனவங்க, ஃபெயில் ஆகி பாஸ் ஆனவங்களுக்கு நல்ல கம்பெனில வேலை கிடைக்காது. In the similar way, whether in India or in abroad, if you keep arrears and get pass, you will never get a good job in good companies, reputed companies. அதுபோலதான் இயேசுவின் ரகசிய வருகையில இந்த ஏழு பேப்பர்ல ரெண்டு பேப்பரை நீங்க கிளியர் பண்ணல, கை வருகையில கைவிடப்பட்டீங்க, அடுத்து என்ன செய்றீங்க? அந்திரிக்க சுடி ஆட்சியில போய் முதல் 3.5 வருஷத்துல கிளியர் பண்ணிட்டீங்க. In the same way, in the secret coming of God, you have left with 2 papers, and after 3.5 years you are passing these papers and you are going to enter into that. பரலோக ராஜ்யம், அந்த பிதாவின் ராஜ்யம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது. The kingdom of heaven, the kingdom of Father will never accept you. சியோனிலும் எருசலேமிலும் உங்களுக்கு இடம் இல்லாமல் போகும். There is no room for you in Jerusalem and Zion. அப்ப எங்க போகலாம்? Where you can go? ஒரு டப்பா கம்பெனில வேலைக்கு சேர்ற மாதிரி புதிய வானத்துக்கு போகலாம். You can go. உத்தர காலத்து ரத்த சாட்சிகளாய் மரித்தால் புதிய வானத்துக்கு போகலாம். If you die as a martyrs in the tribulation period, you can go to new heaven. ஆகவே நான் பிதாவை நோக்கி பிச்சை எடுக்கிறேன். That's why I beg to my father. என்னால் ஜெபம் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே பிச்சை எடுப்பது. And in the original chunk, the meaning of prayer is begging. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த வார்த்தைகளை கேட்கிற, இந்த பட்டணத்திலே காணப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையும் வலுசர்பத்தை ஜெயிக்காமல் தோல்வி அடைந்து அந்திரிக்க சுடி ஆட்சிக்கு போய் அவங்களுக்கு சிலபஸே தெரியாது, எந்தெந்த பாடம் படிக்கணும், question எங்கெங்கிருந்து வரும் தெரியாது. Some people, some children, where they are studying, they do not know about the syllabus, where the questions will come, what they have to write for the exam. பலசர்பத்தின் ஏழு தலையை ஜெயிக்க வேண்டுமானால் அந்த ஏழு தலை என்ன என்கிற சத்தியம் உங்களுக்கு தெரியும், தெரிய வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். In order to overcome the dragon, you should know about the truth behind the seven heads of the dragon, and you shall know the truth, and the truth shall set you free. நேற்றைய தினத்தில் சிலர் வந்து சொன்னார்கள், எப்படியாவது இந்த ஏழு தலையை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். Yesterday some approached me saying that however you should complete these seven heads. ஏனென்றால் நான் ரெண்டு தலையில தான் நின்னுட்டு இருக்கேன். Reason it, I am standing with 2 heads. ஆகவே இன்றைக்கு ஒரே நாள்ல இந்த ஐந்து தலைகளுடைய அர்த்தத்தை நான் சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன். That's why in this one day I am telling the meaning of other 5 heads shortly. நீங்கள் தொடர்ந்து வேதவாட கூட்டங்களுக்கும் காத்திருப்பு கூட்டங்களுக்கும் ஞாயிறு ஆராதனைக்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சபைகளில் போனா இங்குள்ள பரிசுத்தவான்கள்
அதனுடைய ஆழமான சத்தியங்களை போதிப்பார்கள். Continuously, if you attend the Bible studies, staring meetings and the service of the churches here, the servants of God will reveal you the deeper doctrines. இப்ப மூன்றாவது தலை பாபிலோன். The third head is Babylon. பாபிலோனை ஜெயிக்க வேண்டும். You have to overcome Babylon. இப்ப பாபிலோன் என்று சொல்லும்போது, when you say Babylon, அது தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிற வல்லமை. It is the power which defiles the temple of God. Babylonin rajakal, the kings of Babylon, mudhalavadhu Nebuchadnezzar-udaiya naatkalla, first in the days of Nebuchadnezzar, naam vedathile paarkrom avargal vengalathulliye udaithu pottargal. In the scripture we read that they broke the laver. Jeremiah-vil ezhuthappattirukkirathu Nebuchadnezzar-udaiya naatkalla தேவாலயத்திலே காணப்படுகிற வெண்கல தொட்டியை உடைத்து போட்டார்கள். In the book of Jeremiah we read that in the days of Nebuchadnezzar they destroyed the laver which is in the temple of God. அப்ப பாபிலோனின் வல்லமை என்ன செய்துனா, முதலாவது உங்க வாழ்க்கையில காணப்படுகிற வெண்கல தொட்டியின் அனுபவத்தை உடைத்து போட வைக்கிறது. What the spirit of Babylon is doing is it is destroying that laver that is found in your life. உடைத்துல நாம் தேவனோடு ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணுகிறோம். If they buried the laver means by baptism we are making a good conscience with the Lord. அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை உடைத்து போட வைக்கிறது. And it is the one breaking the covenant of good conscience. இரண்டாவதாக இவர்கள் தேவாலயத்தின் பாத்திரங்களை கொண்டு போய் வைத்திருந்தார்கள். Secondly, they had the utensils of the temple of God. அந்த பாத்திரங்கள்ல பெல்சாசார் ராஜாவுடைய நாட்கள்ல அந்த ஆலயத்தின் பாத்திரங்கள்ல திராட்சை ரசத்தை ஊற்றி அந்த பிரபுக்கள் அவருடைய வைப்பாட்டிகள் இன்னும் மந்திரிமார்கள் எல்லாரும் ஒரு விருந்து வைத்து அதை திராட்சை ரசத்தை ஊற்றி தேவாலயத்தின் பாத்திரங்கள குடித்தார்கள் என்று படிக்கிறோம். We read that in the days of Belshazzar they used the utensils found in the temple of God and they used to share wine when he kept a feast and he gave it to princes, concubines and to everyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம். Glory be to the name of the Lord. இந்த வார்த்தை தானியேல் 5 அதிகாரத்திலே 23 வசனத்தில் தயவு செய்து வீட்டிலே படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். 5:23 of the book of Daniel it is mentioned here. அப்ப தேவாலயத்தின் பாத்திரங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தின போது, when the utensils of the temple of God is defiled, தயவு செய்து கவனமாய் கவனிங்கள், please listen carefully, பிதாவின் கரம் இறங்கி வந்தது. The time of father has come. மெனே மெனே தெக்கேல் உபாசின், மெனே மெனே தெக்கேல் உபாசின். எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினதுக்காக வைராக்கியம் உள்ள கர்த்தருடைய கரம் இறங்கி வந்து எழுதினது. நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய், உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்தது. அதாவது அர்த்தம், literally when they defiled the utensils that are found in the temple of God, the powerful mighty hand of the Lord descended from heaven and he wrote, you have been weighed in balance and you have been fall accused. தானியேல் 5 அதிகாரம் 23 லிருந்து தொடர்ந்து 31 வசனம் வரைக்கும் வீட்ல போய் படித்து பார்த்து கொள்ளுங்க. Go home and read from the book of Daniel chapter 5 verses 23 to 31. அப்ப பாருங்க, எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின போதே பிதாவின் கரம் இறங்கி வந்து அந்த பெரிய சாம்ராஜ்யமாய் காணப்பட்ட பாபிலோனை பழி வாங்கினார். When the utensils of the temple of God has been defiled, literally the hand of the Lord came and he took revenge on that empire. பழி வாங்கினார், he revenged. தேவன் பழி வாங்கினார், Lord revenged. தமது ஆலயத்துக்காக கர்த்தர் வாங்கும் பழி. For his temple, Lord took revenge. Jeremiah 51:11 வாசியுங்கள். Jeremiah 51:11. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார், பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. Make bright the arrows, gather the shield. The Lord hath raised up the spirit of the kings of Medes for his devices against Babylon to destroy it,
because it is the vengeance of the Lord, the vengeance of his temple. பாருங்க, ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஒரு குட்டி ராஜ்யமா இந்த நாட்களில் காணப்பட்ட மேதியாவிடத்தில் கர்த்தர் ஒப்படைத்து விட்டார். God had granted the great Babylon empire cut into small parts and given unto the king of Media. இதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால் உலக சரித்திரத்தை படித்து பாருங்க. If you have any doubt on this, you read the world history. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இப்ப கவனமாய் கவனியுங்கள், நாம் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய ஆலயம். Listen carefully, we who have been anointed, we are the temple of God. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16 17. 1 Corinthians chapter 3 verses 16 and 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Know ye not that ye are the temple of God and that the spirit of God dwelleth in you? If any man defile the temple of God, him shall God destroy, for the temple of God is holy, which temple ye are. நாம்தான் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. இந்த ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தமாக இருக்கிறது. The law of the temple of God is holy. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If one defiles the temple of God, God will defile him. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப நாம் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னால் மனிதனை தேவன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாய் படைத்திருக்கிறார். If we say we are the temple of God, God created man as soul, spirit and body. நம்முடைய ஆவியிலே 10 பாத்திரங்கள் இருக்கிறது. There are 10 vessels in our spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகும். Glory be to the name of the Lord. ஆத்மாவிலே 5 பாத்திரங்கள் இருக்கிறது. In our soul there are 5 vessels. சரீரத்திலே 5 பாத்திரங்கள் இருக்கிறது. In our body there are 5 vessels. இந்த 20 பாத்திரங்களும் எந்த விதத்திலும் தீட்டுப்பட கூடாது. These 20 vessels in any other way they should not be defiled. இப்ப ஆவியிலே காணப்படுகிற 10 பாத்திரங்களை சொல்கிறேன். I say the 10 vessels found in spirit. சிந்தை, mind, சித்தம், will, அறிந்து கொள்வது knowing, புரிந்து கொள்வது understanding, எண்ணங்கள் thoughts, தோற்றங்கள் appearances, ஞாபகம் remembrance, தியானம் wisdom, தேடுதல் searching, நினைவுகள் thoughts. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆங்கிலத்தில் அவர் சொன்னதுல சில மாற்றங்கள் இருக்கிறது, இப்ப கரெக்ட் பண்ணுறது எனக்கு நேரம் இல்லை. ஆகவே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இந்த 10 காரியங்கள் மனதிலே இருக்கிறது. 10 things are found in the mind. எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன். எனக்கு சமயம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? There is no time to explain all how our mind should be. மாம்ச சிந்தை மரணம். Carnal mind is death. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. Spiritual mind is life and peace. இரண்டாவது சிந்தை எப்படி இருக்கணும்? Secondly, how the mind should be. அதாவது தேவன் அனுமதிக்கிற பாடுகள், நம்முடைய பூரணத்துக்காக தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற பாடுகள், நிந்தைகள், அவமானங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். For our perfection, what the Lord is permitting us to suffer, we have to accept it. நிந்தைகளையோ பாடுகளையோ அவமானங்களையோ எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அதற்கு பேர் மனுஷருக்கு ஏற்ற சிந்தை. If you are not accepting, I do not need sufferings, reproaches and trials, it is carnal minded. அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு நம்மை பலியாய் ஒப்புக் கொடுத்தால் அது தேவனுக்கு ஏற்ற சிந்தை. If you accept it and offer yourself as a sacrifice, it is the mind of God. இயேசு தனக்கு நேரிட போகிற கல்வாரி பாடுகளை சொன்னபோது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த பாடுகள் உமக்கு வரக்கூடாது. Jesus, when he was telling about the sufferings, Peter told that these sufferings and reproaches should not come unto you. அப்போது இயேசு பேதுருவை பார்த்து சொல்றார், பேதுருவேன் கூப்பிடல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, வலு சர்ப்பமே. Looking at the time, Jesus looking to Peter, he told that not Peter, get behind thee Satan. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நீ சிந்திக்கிறாய், you are not thinking related to God but of man. என் பேர் கெட்டக்கூடாது. My name should not be spoiled. எனக்கு நிந்தை வரக்கூடாது. I should not face reproach. எனக்கு அவமானம் வரக்கூடாது. I should not be shame. இப்படிப்பட்ட சிந்தையோட பயந்து கிறிஸ்தவர்கள் வாழ்வார்கள். With that mind, Christians being fearing, they will be living. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒருமுறை தலைமை பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் PM தாமஸ் அவர்கள் என்னிடத்தில் இப்படி சொன்னார். தனிப்பட்ட விதத்தில், in one occasion personally, Pastor PM Thomas, who was chief pastor, he told me this thing. அவர் chief pastor இருந்தார். He was the chief pastor. எனக்கு நான் அந்த நாட்களிலே குன்னூர் சென்டரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். In those days I am serving the Lord at Kunnur Center. அப்போ சில நிந்தைகள், சில பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வழியாக போய் கொண்டிருந்தேன். I am passing through many trials, temptations and reproaches. நான் ஊழியத்துக்கு வந்த புதியில பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன்.
And in the time I had come to the ministry, I gave more importance to name. Endha vidhathula chinna kaariyathula per ketra kudadu. Even in a small problem, my name should not be damaged. Appozhu dhaan Pastor PM Thomas avargal enidathil ipdi sonnar. Oru prachanaiyin bodhu avar enidathil ipdi sonnar. In that instant, Pastor PM Thomas, with some problems, he told to me, "Unnudaiya per muttilumai kedukapada vendum. Your name should be completely spoiled. Idhu vandu the Pentecostal mission alla, the Pentecostal machine. This is not a Pentecostal mission, but it is a machine. Nee poi கரும்பு சாறு புளியர் இடத்துல கரும்பு சாறு புளிவாங்க இல்லையா அந்த இதை நீ பார்த்திருக்க நின்று பார்த்திருக்கிறாயான்னு கேட்டார். He asked me, have you whether noticed how the sugar cane is being crushed? அப்போ சொன்னா இல்ல நான் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். I told that no, I have not noticed. சரி நீ சென்னையில இருந்து போற வழியில நான் அதாவது குன்னூர்ல இருந்து நாகர்கோவில் மாற்றப்பட்டு வருகிறேன் அப்பதான் எனக்கு இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். When I'm being transferred from Kunnur to Nagargoyil, he is giving this advice to me. நீ போ சென்னையில இருந்து நாகர்கோவில் போறதுக்குள்ள போற வழியில நிறைய அங்க கரும்பு சாறு தயாரிக்கிற இடம் இருக்கும் நின்னு பார்த்துட்டு போன்னு சொன்னார். He told that when you are moving from Chennai to Nagargoyil, there are many places where they are doing. You stand there and listen and watch and go. அப்ப நான் திருநெல்வேலியை தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி நான் பார்த்தேன். After crossing Tirunelveli, I stopped and I looked there. அப்ப ஒரு பெரிய கரும்பு என்ன செய்றாங்க முதல்ல உள்ள கொடுக்கறாங்க. First they are inserting a large sugar cane. அதுல சாறு எடுத்துறாங்க. They are removing the juice. திருப்பி அத ரெண்டாம் அடிச்சு திருப்பி உள்ள கொடுக்கறாங்க. Secondly they are putting into two and they are inserting it. அடுத்து அத நானாம் அடிச்சு திருப்பி உள்ள கொடுக்கறாங்க. Next folding into four they are inserting. அதுக்கு அப்புறம் திரும்ப மடிச்சு உள்ள கொடுத்து பார்த்தா ஒரு சொட்டு சாறு கூட அந்த கரும்புல இல்லாத அளவுக்கு அந்த சக்கையத்துக்கு குப்பையில போடுறாங்க. Again when it is folded and inserted, then all the juice are extracted and the base are putting in another place. Pastor PM avargalin edathile sonnadu oru karumai pole nee indha ooliyathukku vandhaai inimiya irukka vendum endru virumbugirai aanal indha machine onna enna seiyum sakkaya maathi kuppaila thooki podum. But Pastor PM, he told me, you have come to this ministry, you want to have a sweet name, but this machine, what it will do is, it will extract all the juice as a waste, it will throw you away. ஒரு விலையேறப்பட்ட பரிசுத்தவான் கொடுத்த விலையேறப்பட்ட ஆலோசனையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். I am advising a precious advice given by the precious saint of God. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் துளைத்து போடப்படுகிற அழுக்கை போல. That's why Paul says we are all filthy rags used by everyone. எல்லாருக்கும் ஒரு வேடிக்கை பொருளாக as a watch things by all. மாரினோம் என்று சொல்லுகிறார். In spite he is saying கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be the name of the Lord. ஆகவே எழுத்தின்படியான எகிப்தின் சிங்காசனத்தில் உட்காருவதற்கு யோசேப்பை பல நிந்தை அவமானங்கள் வழியாக நடத்தி தான் கர்த்தர் அந்த சிங்காசனத்தை கொண்டு போனார். Literally, in order to sit upon the empire of Egypt, God made Joseph to walk through many paths of sufferings and troubles. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be the name of the Lord. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற சிந்தை நமக்கு வேண்டும். That's why beloved, we should have a thought related to God. பாளையத்துக்கு புறமே அவருடைய நிந்தையை சுமந்து புறப்பட்டு செல்ல நீ ஆயத்தமா? Are you ready out of the camp able to bear the reproach? அப்படினா தான் தேவனுக்கேற்ற சிந்தை இருக்கிறது. If it is so, you have the mind of the Lord. மூன்றாவது இந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய் மாறணும். Thirdly, this mind should be as a mind of Christ. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. Each and everyone not to himself but he should look on others. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவது. Let the mind of Christ be in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be the name of the Lord. அடுத்து சித்தம். Next will. அந்த சித்தத்துல சுய சித்தம் இருக்குது. There are self will in it. மனுஷ சித்தம் இருக்கிறது. Will of man. பிசாசின் சித்தம் இருக்கிறது. Will of devil. தேவ சித்தம் இருக்கிறது. That is will of God. தேவ சித்தம் செய்தால் மட்டும்தான். Only if you do the will of God. அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே. The purpose of giving anointing is. நீ உன் கைகளை நீட்டுவாய். You will extend your hand. வேறொரு நரையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நீ கொண்டு போவான். Another will put a bribe and he will move you to the unwanted place. ஏன் இஷ்டப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம விரும்பினா வரிக்கு போக முடியாது. If we want to have that, I will do according to my will. You will not be caught up in the coming of the Lord. ஆவியானவர் நம் அறையை கட்டி நமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போக வேண்டும். Spirit of the Lord should put on our robe and you should move according to his will. மூன்றாவது அறிந்து கொள்வது. Thirdly, knowing. அதுல தீட்டு வரக்கூடாது. In it, defile should not come. சபையில் அறிந்து கொள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. There are many things that has been known from church. அந்த ஒரு சபையில இது நடந்தது, இந்த ஒரு சபையில இது நடந்தது, அந்த விசுவாசி ஆட்கள் இது நடந்தது, இந்த ஊழியக்காரங்க ஆட்கள் இது நடந்தது, எத்தனை விஷயத்தை அறியலாம்.
You can know many things in that church. This happened. This church. This has happened by that believer. These things have happened. You may know many things. அதுபோல நெட்ல உட்கார்ந்து உலக பிரகாரமா எத்தனையோ காரியங்களை அறிந்து கொள்ளலாம். In the similar way, by browsing in net, you can know many things. ஆனால் நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? But what we have to know? 1 கொரிந்தியர் 2:2. 1 Corinthians 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி. Except the Lord Jesus Christ who was crucified. வேறு ஒன்றையும் nothing anything உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். I decide not to you known among you. சபையில வரும்போது தேவ சமூகத்துக்கு வரும்போது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாம வேற ஒன்றையும் வேற யாரை பத்தியும் வேற எதை பத்தியும் நீ அறிந்து கொள்ள போகாதே. When you come to the church, attend the meetings, except the knowing the crucified Christ, you should not try to know any other things. அப்படி ஒருவேளை அறிந்து கொள்ள போனால் அது உன்னுடைய வாழ்க்கையில் இடரலையும் பின்மாற்றத்தையும் கொண்டு வரும். If you try to know any other things, it will bring you offense and backsliding in your life. இது போல ஆத்துமாவில் ஐந்து காரியங்கள் காணப்படுகிறது. In the similar way, there are 5 things in our soul. சுபாவங்கள், nature, வாஞ்சைகள், desires, உணர்ச்சிகள் அல்லது எழுச்சிகள், emotions or feelings, ஆசாபாசங்கள், passions. ஐந்தாவது தெரிந்து கொள்ளுதல். Fifthly, choosing. இந்த 5 காரியங்கள் ஆத்மாவிலே காணப்படுகிறது. These 5 things are found in soul. அடுத்து சரீரத்திலே கண்கள், காதுகள், மூக்கு, வாய், மொத்த சரீரம். Nextly, in our body, eyes, ears, nose, tongue and whole body. இப்ப இந்த காதை மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். For example, I took only the ears. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? Oh Lord, who shall dwell in the tabernacle? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? Who will reside in the holy hill? இவரை குறித்து சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சு, இவரை யாராவது இவருடைய பெயரை கெடுத்து இவருடைய வாழ்க்கையில் அது இருக்குது, இது இருக்குது, தோல்வி இருக்குது, பாவம் செஞ்சுட்டார், ஏதாவது ஒரு காரியம் தேவையில்லாத காரியத்தை இவரை குறித்து சொன்னால் அதை காதால் கேட்க கூடாது. And if one is speaking about the reproach things of him, about to spoil his name, unwanted things, he should not hear those things by his ears. ஆகவே தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரமாணம் கொடுக்கப்பட்டது, மிருகத்தின் அந்த இரத்தத்தை எடுத்து வலது காதின் மடலில் பூச வேண்டும். That's why in the Old Testament period as law is given, you should take that blood and apply it on the pillow of the right ear. ஆகவே தான் செவிகளில் விருத்த சேதனம் இல்லாதவர்களே என்று அழைக்கிறார். That's why he is calling those who are not circumcised in ear. நாம் தேவையில்லாத காரியங்களை, நம்முடைய பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத காரியங்களை அறிய போவோமானால், if we try to know unwanted and unedified things, அதுபோல தேவையில்லாத காரியங்களை பேசக்கூடாது. In the same way, you should not speak unwanted things. நாம் பேசுகிற வார்த்தையில நாம் கறைப்படுகிறோம். The words which we are speaking, by that we are blamed. யாக்கோபு 3 அதிகாரத்திலே வாசி, நான் சொல்றது பாபிலோனின் வல்லமையை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன். நாம் தேவனுடைய ஆலயம், எப்படி இந்த ஆவி நம்மை தீட்டுப்படுத்துகிறது. I am speaking about the power of Babylon. We are the temple of God. How these powers are defiling our body. யாக்கோபு 3 அதிகாரத்திலே படிக்கிறோம், நாவிலே பேசுகிற வார்த்தை, நம்ம நாவில ஒரு வார்த்தை பேசுறோம், அதை சிம்பிளா பேசிட்டு போறோம். நமக்கு தெரியாத விஷயங்களை, நம்ம அறியாத விஷயங்களை, யாரோ ஏதோ சொன்னதை அப்படியே நம்பி ஊரெல்லாம் சொல்லுகிறோம். ஆனா என்ன சம்பவிக்கிறது, அப்படி பேசும்போது உன்னுடைய முழு சரீரத்தையும் கரைப்பட்டு போகிறது. பிசாசு கரைப்படுத்தி விடுகிறான். And in James chapter 3, it is mentioned that whatever we are speaking through our tongue, we are speaking simply, and we are speaking to everything to others, whatever thing that we are hearing, we are speaking, but it will define the whole body. வருகிற யார் போக முடியும்? Who can cut up in the coming? கரை திரை பிழை இல்லாத பரிசுத்தமும் மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்துவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். The church which is found to be glorious and holy, without blame, wrinkle and spot, for that purpose he gave himself. வாசிங்க யாக்கோபு 3 அதிகாரம், நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. James chapter 3, the tongue will defile the whole body. நாவும் நெருப்புதான், அது அகிழ்ந்திருந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. The tongue is a fire, a world of iniquity. So is the tongue among our members, that it defileth the whole body and setteth on fire the course of nature, and it is set on fire of hell. அப்சலோம் மரித்து கிடக்கிறான்.
Absalom died and falling. இந்த மரித்து செய்த போய் தாவீதுட்ட போய் யார் சொல்றதுன்னு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. There was a running race whom to announce the death of Absalom to David. ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க ஓட்டப்பந்தயத்துல. Two were competing in the running race. அப்சலோம் மரித்தான் என்று தாவீதுட்ட போய் யார் முதல்ல சொல்வது? Whom first to say that the news to David Absalom has died. யோவாப் ஒருவனை பார்த்து சொல்கிறான். Joab looking to one is saying, என் மகனே சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாத இருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன? Oh my son, since there is no good news for you to say, why you are running? நாம் நற்செய்தியை மாத்திரம், மற்றவர்களுக்கு ஜீவனும் பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய செய்திகளை மாத்திரம் அறிவிக்க வேண்டும். Only we have to give good news or good report which brings edification and life to others. நாம் வாயில் வந்ததெல்லாம் பேசி ஜீவித்தால் நம்முடைய ஜீவிய மொத்த சரீரமும் கரைப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. Whatever things coming to our mouth when we speak, the whole body will be filled with blames. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஆகவே நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தே. That's why whatever good don't speak, be silent. நம்முடைய இந்த பாபிலோனின் வல்லமை, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நாம் தான் தேவனுடைய ஆலயம், அதை தீட்டுப்படுத்த முடியாத கிரியை செய்கிறது. The powers of Babylon trying to work our body, that is we are the temple of God, it tries to defile our body. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? Can we pray for 2 minutes? பிதாவை நோக்கி கேட்கலாமா? Shall we ask to our father? இப்ப நம்ம தேவனுடைய ஆலயத்துல ஆவி ஆத்ம சரீரத்துல தீட்டை கொண்டு வந்தது இந்த வலு சர்ப்பத்தின் 3வது தலை. In the in our temple, that is in our body, spirit and soul, the third head, that is the spirit of Babylon, is bringing many defile. இப்ப நாம் என்ன கேட்க போகிறோம்? What we are going to ask? பரிசுத்தவான்களாகிய நாங்கள் தேவனை நோக்கி, தேவனுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறோம். We the servants of God, saints of God are praying to God. எழுத்தின்படியான தேவாலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின போது, in the time when the literal utensils of the temple of God has been defiled. பிதாவின் கரம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. Hand of the Father descended to this earth. மெனே மெனே தெக்கேல் உபாசின். மெனே மெனே தெக்கேல் உபாசின். அந்த எழுத்தின்படியான பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. It brought a conclusion to the literal Babylon empire. அப்படியானால், if it is so, பிதாவே அபிஷேகத்தின் மூலமாக நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் உம்மால் மாற்றப்பட்டிருக்கிறோமே. Oh Father, by anointing we are found to be the temple of God. இதோ எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆவி ஆத்ம சரீரத்தில் எத்தனையோ அசுத்தங்களை, எத்தனையோ அருவறுப்புகளை இந்த வலு சர்ப்பத்தின் 3வது தலை தொடர்ந்து கொண்டு வருகிறது. Lo, in our body, soul and spirit, the third head of this Babylon empire of the dragon is bringing many defilements. தயவு செய்து இருதயத்தில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருங்கள். In your heart, please pray along with me. நான் பிதாவை நோக்கி கேட்கிறேன். I am asking to my father. எழுத்தின்படியான தேவாலயத்துக்காக வைராக்கியமாய் பிதாவின் கரம் இறங்கி வந்திருக்குமானால், if the hand of the father have descended to this earth literally, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிற, in your spiritual life and in my spiritual life, the power that is fighting, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை கொண்டு வரக்கூடிய, the lust of eyes, the lust of flesh and the eyes of pride which brings, வாயினால் பல காரியங்களுக்கு பேசி முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி வைத்திருக்கிறானே, speaking many things and we are defiling our whole body, செவியினால் பல காரியங்களை கேட்டு கரைப்பட்டு வைத்திருக்கிற, தீட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானே, by ears we are hearing many things and we have been defiled. ஆண்டவரே, இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமையை நீர் பழிவாங்க மாட்டீரோ? Oh Lord, will you not repent the power of this dragon? நாங்கள் உம்முடைய ஆலயம் அல்லவோ? Are we not the temple of the Lord? எழுத்தின்படியான ஆலயத்துக்காக பழிவாங்கின எங்கள் தேவனாய கர்த்தாவே, Oh Lord God, who took revenge for the literal temple of God. ஏசாயா 63வது அதிகாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்கே? In 63 of Isaiah is asking, Oh Lord, where is thy power? இஸ்ரவேல் ஜனங்களை செங்கலில் நடக்க பண்ணினீரே, அதை கடக்க பண்ணினீரே, அந்த தேவன், அந்த தேவனுடைய வல்லமை இப்போது எங்கே? You have made the children of Israel to cross through the Red Sea. Where is the Lord? Where is the Lord now? அதற்கு கீழே பேசும்போது வாசிக்கும்போது வாசிங்க கீழே
வாசிக்கும் போது when we read below உம்முடைய வைராக்கியம் எங்கே என்று கேட்கிறார். He is asking where is the zeal. உம்முடைய வைராக்கியம் எங்கே ஆண்டவரே? Oh Lord, where is thy zeal? இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு keeping this verse as a base வாசிப்போம். ஏசாயா 63 அதிகாரம் 15 வசனம். 63:15 of the book of Isaiah. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? பாருங்க, உம்முடைய வைராக்கியமோ உம்முடைய வல்லமையோ எங்கே? Where is thy zealous and where is thy revenge? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க ஜெபமா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக நீ அடக்கிக் கொள்ளுகிறீரோ? Please say this word as a prayer. The sounding of the bowls and of the mercies toward me are the restrained. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப எழுத்தின்படியான தேவாலயத்துக்காக வைராக்கியத்தோடு அதான் வாசிக்கிறோம். இயேசுவும் கூட பாருங்க, எழுத்தின்படியான தேவாலயத்துல அவங்க கல்லர் குகையா மாத்தின போது, வியாபார ஸ்தலமா மாத்தின போது இயேசு என்ன செய்தார்? சவுக்கை உண்டு பண்ணி அடித்தார். அந்த இடத்துல படிக்கிறோம், உடைய வீட்டை கூட்டிட்டு உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. In the similar way, when they converted the temple as the den of thieves and as the place of merchants, he took a cord and he whipped them. In the place it is written, the house, the zealous regarding the house of God as devoured me. எழுத்தின்படியான தேவாலயத்தை தீட்டுப்படுத்தின போது பிதாவின் கரம் இறங்கி வந்தது. எழுத்தின்படியான தேவாலயத்தை வியாபார ஸ்தலமாக்கின போது இயேசு சவுக்கெழுத்து அடித்தார். Literally when the temple of God is divided, the hand of the Father descended down, and literally when they made the temple of God as a den of thieves, Jesus took the whip. தயவு செய்து 2 நிமிடம் நம் கண்களை மூடுவோம். Please let us close our eyes for Jesus. நோக்கி இருக்கிற இடத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். In the place where you are, you pray to Father. கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். We have come in the last times. இந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட நான் நினைப்பூட்டுகிறேன். I want to remember one more word in this place. நாம் எசேக்கியேல் என்ன படித்தோம்? What we read in Ezekiel. 8 அதிகாரத்துல எழுத்தின்படியான தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகள். In the 8th chapter, the abominations found in the literal temple. ஆனா 9 அதிகாரத்துல அந்த அருவருப்புகளை பார்த்து பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் மேல் கர்த்தர் அடையாளம் போடுகிறார். But in the 9th chapter, on seeing the abomination, a group of people with sigh and cry, they are making to God and God is putting a sign upon them. நாம் எழுத்தின்படியான ஆலயம் அல்ல. We are not literal temple. நாம் தேவனுடைய ஆலயம். We are the temple of God. 2 கொரிந்தியர் 6 அதிகாரத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். In 2 Corinthians chapter 6 it is mentioned that we are the temple of the living God. அப்ப இந்த ஆலயத்தை பல வல்லமைகள் தீட்டுப்படுத்துகிறது. And many powers are defiling this temple. 2 நிமிடம் பெருமூச்சு விட்டு ஜெபம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது வருகையிலே உங்களை எடுத்துக்கொள்ளப்பட தேவையான அடையாளத்தை போடும்படியாக தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். With 2 minutes with sigh pray to the Lord. When you pray, angels will descend down and put a sign so that you may be caught up in the coming of the Lord. 2 நிமிடம் 2 minutes இந்த 2 நிமிட ஜெபம் ஒரு பெரிய அசைவை upside down ஆக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். This prayer for 2 minutes will make a great change in your life. இருதயத்தின் அடி வாயிலிருந்து அல்ல, இருதயத்தின் அடி ஆழத்திலிருந்து பெருமூச்சோடு ஜெபம் வர வேண்டும். Not from the mouth but from the depth of your heart with sigh and with cry. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். With faith I am saying. அன்றைக்கு எழுத்தின்படியான தேவாலயத்திலே காணப்பட்ட அருவருப்புகள் நீங்கும்படியாக பெருமூச்சு விட்டு ஜெபித்த ஜனங்களுக்கு அடையாளம் நெற்றியிலே போடப்பட்டிருக்குமானால். In that day, in order to remove all the abominations found in the literal temple, when they cried, if the mark has been put on the foreheads means, நாம் ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயம். We are the spiritual temple of God. தேவனுடைய ஆலயம். We are the temple of God. ஒத்துக்கொள்வோம். Let us accept. நான் தீட்டுப்பட்டிருக்கிறேன். I am defiled. நான் கறைப்பட்டிருக்கிறேன். I am defiled. இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமை பல அசுத்தங்களை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து விட்டது. The powers of dragon brought many uncleanness in my life. தேவாலயத்திலே காணப்படுகிற அருவருப்புகளுக்காக இப்ப நான் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறேன். I am praying to my father for all the filthiness found in the temple of God. நீ பாரத்தோடு ஜெபித்தா. If you pray with burden. இதோ தேவனுடைய அதரசனமான கரம் உன் நெற்றியிலே அடையாளத்தை போடுகிறது. Lord, the unseen hand of God is putting your mark on your forehead. திரோனியோ இக்குதுனோ சிரே திரோபானோ சிக்குதுனே திரோமம் திரோபானியா.
Snehlaniya Mirase Shigudura Imankaraniya Katave Mude Karam Irangi Varumbadi I Varundi Alekiro. We are insisting so that your hand may descend down. And the Karam Irandu Kariangale Sayatumaya. Oh Lord, let that hand do these two things. Wondre Yengal Alayate Titu Pertina and the Valasarpatin Valamaye and the Karam Padivagato. Won't that let that hand take revenge upon that dragon which is defiling our body? Marupakatale and the Valera Patra Karam, Magimi and Karam, Yengal Wovatun Natrium, or Arayalati Porato. On the other side, let the glorious hand may put a mark on our foreheads. Shamania, Kramanania, Nikutunasi, Vimankarania, Salamania, Kramana. However, you reveal thy power, let your hand come in amidst. Where is thy power? Where is thy zealous? Ulatin Kodipayum, Mude Mana Urukatayum, Yengal Nimutum, Nid Araki Kolagiro, Yengal Walkin Araki Kolagiro. Oh Lord, are you shutting the bowels of the hands and the restraining of the knees? Nid Amandan of the Bodum Andavare. Oh Lord, it is sufficient you remain silent. Parivangum Katave. Oh Lord, I'll come unto thee. Valasarpatin Valamai, Parivanga Padavaha. Let the powers of dragon be revenged. Yes, in the name of the Lord Jesus. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. சீக்கிரமா நான்காவது தலையை குறித்து சொல்லுகிறேன். Very soon I am saying the fourth thing. மேதியா பெர்ஷியா. இந்த வல்லமை என்ன செய்கிறது? What this powers are doing? நம்ம வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. Against our life of separation they are working. நாம் எஸ்தரின் புத்தகத்திலே படிக்கிறோம். We read in the book of Esther. எஸ்தரின் புத்தகம் மேதியா பெர்ஷியா ராஜாக்களை பற்றிய புத்தகம். The book of Esther is about the kingdom of Media and Persia. அந்த எஸ்தரின் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது ஆமான் சொல்லுகிறான். When you read in the book of Esther, Aman is saying, யூத ஜனங்களை குறித்து ராஜாவினிடத்தில் இப்படி சொல்லுகிறான். Regarding the children of Jude, he is saying to the king, அகாஸ்வேரு ராஜாவிடத்தில் போய் யூத ஜனங்களை பற்றி ஆமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். To King Ahasuerus, Haman is giving a statement for the people of Jews. In the desathile oru vidha janangal parambi irukkirargal. In this land a kind of people are scattered. Ivargalude palakka valakkangal sagala janangalude palakka valakkangalukku vigarpamaga irukkirathu. Their customs are different from other customs in this land. Idha veerubaatin jeeviyam. This is the life of separation. Oru periya company la neenga vela paakalam. You may be working in a great company. Ungalku mel adhigaarigal irukkalam. You may have higher officials. Ungalku keel ullavargal irukkalam. You may have lower officials. Ungalku samamaanavargal irukkalam. There may be people equal to you. Avanga sindhippadhu pola, avanga pesuvadhu pola, avanga yosippadhu pola, avanga nadappadhu pola nee nadakka koodadhu. Oom palakka valakkam vigarpamaga nee oru adaiyalamaga anga onnai velippadutha vendum. As you think, as they talk, as they work, the similar way you should not do. It should be different from you and you should be a sign unto them. அகவே என்ன சொன்னா? What if they say? ஆமான் ராஜாவினிடத்தில் கட்டளையிட்டு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யக்கூடியவர்களை கொலை செய்யும்படியாக துணிந்தான். Haman, he commanded the king and he tried to kill the people who are doing a life of separation. ஒரு பக்கம் யூதர்களை கொலை செய்வது மட்டுமல்ல, on the one hand not killing the Jews. அங்கே ஒரு மொர்தகாய் இருக்கிறார். There is a Mordecai there. எல்லாரும் ஆமானை வணங்கினார்கள். All worshiped Haman. ஆனா மொர்தகாய் வணங்கவில்லை. But Mordecai never worshiped. எல்லாரும் வணங்கினாங்களே, இவன் ஒருத்தனான வணங்கல போகட்டும் அப்படி நாம விடல. He never spared, saying that all worshipped me, he does not worship me. இவன் ஒருத்தனையும் வணங்க வைக்கணும். I also made him to worship me also. ஆனா மொர்தகாய் என்ன சொன்னான்? But what did Mordecai said? நான் யூதன். I am a Jew. நான் உன்னை வணங்க மாட்டேன். I will never worship you. யூதன் என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். முதல் அர்த்தம் தேவனை துதிக்கிற ஜனம். The first meaning of Jew is they are the people praising God. அப்ப இந்த ஆமானை தூக்கி போடும்படியாக 50 முழ உயர தூக்குமரம் செய்தான். அந்த மொர்தகாயை தூக்கி போடும்படியாக ஆமான் செய்தான். In order to hang this Mordecai, Aman made a gallows.
மறுபக்கத்திலே ஆன் தி अदर சைடு ராஜாவின் இடத்திலே கட்டளையிட்டு கட்டளையை பெற்று யூதர்களை கொலை செய்ய துணிந்தான். He received a command from the king and he tried to kill the Jews. அன்றைக்கு அந்த வல்லமை எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டது? எஸ்தரின் புத்தகத்திலே வாசிக்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்தது. தலைகளா மாறிடுச்சு விஷயம். In the book of Esther we read that how the power has been stopped. The thing ended in upside down. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? Do you know what is the reason? அன்றைக்கு எஸ்தர் ராஜாதி உட்பட எல்லாரும் உபவாசித்து தேவனை நோக்கி ஜெபித்தார்கள். In that day including queen Esther and all the people they fasted towards the Lord and prayed. ஆகவே ஒவ்வொரு தலையும் ஜெயிப்பதற்கு வலி சர்வத்தின் ஒவ்வொரு தலையும் ஜெயிப்பதற்கு தேவனுடைய பாதத்தில் விழுந்து கதறுகிற அந்த ஜெப ஜீவியம் அல்லாமல் வேறு எந்த மார்க்கமும் இல்லை. That's why in order to overcome each and every head of the dragon except take fasting and falling at the feet of the Lord there is no other way. உபவாசித்து ஜெபித்தபோது when they fasted and prayed அந்த 50 முழ உயர தூக்கு மரத்தில் ஆமான் தொங்கவிடப்பட்டான். And in the 50 feet gallows ஆமான் is hanged. அங்கே ஆமானை பார்த்து அவருடைய சிநேகிதரும் மனைவியும் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Looking to Aman his wife and his related friends are saying a word. I want to share that word with you. மொர்தகாய் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். If Mordecai belongs to the tribe of Jew, it is sure that you will not overcome him, but you will be subjected unto him. ஆமானே தேசத்தின் அதிகாரம் உன்னிடத்தில் இருக்கலோ. Oh Aman, the authority of the land may be in your hands. முழு உலகத்தை ஆளுகை செய்கிற அகாஸ்வேரு நீ சொல்வதையெல்லாம் கேட்கலோ. Perhaps Ahasuerus will be hearing all the things what you are telling. உங்கள் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா? Are you have problems in your job? குடும்பத்தில் பிரச்சனையா? Problems in your family? சபையில் பிரச்சனையா? Problems in church? நீ யூத குலமாய் மாறினால் if you be a tribe of Jew தேவனை துதிக்கிற குலமாய் மாறினால் if you are a tribe praising the Lord கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். I will bless the Lord at all times. அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கோ. His praise will be continually upon my lips. இப்படி துதிக்கிற ஜனமாய் மாறினால் எந்த வல்லமையோ உன்னையோ உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தையோ உன் சபையையோ மேற்கொள்ளாமல் தாழ்ந்து போவது நிச்சயம். If we are the people continually praising the Lord, it is sure that we will be subduing all the powers and all the things. அடுத்துபடியாக Nextly, இந்த மேதியா பெர்ஷிய ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? What the Media Persia kings did? நாம் அந்திக்கு சுரி ஆட்சி நடக்க போதுன்னா அதை நான் பிற்பாடு ஏழாவது தாள் வரும்போது சொல்றேன். அதாவது அந்திக்கிறிஸ்துவ எல்லாரும் வணங்க வேண்டும். Whatever things happening in the period of Antichrist, I will say in the seventh head. Now I will say about this. அந்தி அதாவது மேதியா பெர்சியா ராஜ்யால சம்பவித்தது என்னன்னா, what are the things happened in the Media and Persia kings? அகாஸ்வர் இருக்கும் போது தேவ ஜனங்களை கொலை செய்ய துணிந்தார்கள். When Ahasuerus was the king, they tried to kill the children of God. தரியு இருக்கும் போது என்ன நடந்தது? What happened when Darius was there? தரியு ராஜாவை எல்லாரும் 30 நாள் வணங்க வேண்டும். All have to worship Darius the king for 30 days. ராஜாவ தவிர வேற யாரையும் எந்த தேவனையும் வணங்கவே கூடாது. Except king, no one should worship any other. ஒருவேளை நாமா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? 30 நாள் தானே, சரி 30 நாள் அவனை வாங்கிடுவோம், 31st நாள் வந்து இயேசுட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். Perhaps if we were there, what will we think? Only 30 days we will worship him and the 31st day we will ask pardon to the Lord Jesus Christ. நிச்சயமாக நாம் ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அப்படி வணங்காவிட்டா எங்க போடுவாங்க? வணங்காவிட்டா வேலை போகாது, வணங்காவிட்டால் சாப்பாடு கிடைக்க, அப்படி இல்லை. வணங்காதவங்க சிங்கத்தின் கவிழ்த்துக்கு போடப்படுவார்கள். Surely we will come to an end like that way, because if they do not worship, what will happen? We won't get food or we won't get job, but they will be put in the cave of den. அப்ப சிங்கத்தின் கவிழ்த்துக்கு போட்டா செத்து போறோம். In the den of lions, when they put, they have to die. அப்ப நம்ம எத்தனை பேருக்கு வைராக்கியம் இருந்திருக்கும்? How many of us will have that zeal? உங்களை பற்றி நான் குறை சொல்ல வரவில்லை, எனக்கு அந்த பலன் நிச்சயமா இல்லை.
I do not come to say the limitation of you. I do not have sufficient strength for it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. நான் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் கதறுவது என்னவென்றால், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு 7 times சூடாக்கப்பட்ட அக்னிச்சூலையில போக, சிங்கத்தின் கபில போக, பலப்படுத்தின கர்த்தாவே அந்த பலனை தர மாட்டீரோ? Each and every day I am crying to the Lord. Oh Lord, will you not give the strength? In the Old Testament period, you granted strength to so that the people went to the furnace which was heated up to 7 times and the people which was thrown to the den of lions. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மொத்த பட்டணம் எதிர்த்து வந்து இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்வோம்? For example, I am saying that if the whole nation or the land people resisted us, such meeting should not be conducted and you should not pray like this, what we will do? இது நடக்குமா நீங்க கேட்கலாம். You will ask whether it will happen. நான் ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறேன். I am remembering one thing. நம்முடைய மத்தியில் ஒரு ஊழியக்காரன் சகோதரன் இருக்கிறார். In the midst, one of our servant is there. அந்த சகோதரனுக்கு ஊழியத்துக்கு எடுத்த பிற்பாடு ஒரு பரிசுத்தவான் பாச கனகராஜ் அவர்கள், அதுக்கு முன்பாக உள்ள பரிசுத்தவான்கள்லாம் ஃபெய்த்ஃபுல்ல வச்சுதான் ஊழியக்காரங்களுக்கு ஜெபம் வச்சு வீட்டுக்கு அனுப்புவாங்க, ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. After he was taken to that ministry, what the thing was happened is they were meeting will be held in faith homes and they will be sent to that ministry. ஆனா பாச கனகராஜ் அவர்கள் வந்தபோது அவர் என்ன சொன்னார், ஒரு ஊர்ல இருந்து ஒரு சகோதரன் ஊழியத்துக்கு போனால் அவங்க எங்க போனாங்கன்னு ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரியும்? And but what Pastor Kanara said that is one is coming from that native place, the native place people does not know from where he had gone to that ministry. Kalyana nadakkumbodhu ooruke pathrikai koduthu nadathrom. When marriage is solemnized, we are giving invitation cards to the all the people and being conducted. Adhu pola andha vaaliban vandu ooliyathukku pombodhu andha ooruke theriya vendum. In the similar way, when one comes to the ministry, it should be known to the people in the city. Idhe Kanyakumari maavattathile Kottar pagudhila avarude veedu irundhathu. In the same place in the Kanyakumari district near Kottar, his house is there. Ooliyathukku naanga vandu alaikkirukku naan sonna pastor aarambathile sonna pastor idhu area prachanaiyana area. Initially I told the pastor this area is a problematic area. அப்ப பரிசுத்தவான்கள் சொன்னார்கள், இல்லை அங்க தான் நடத்த வேண்டும் என்று சொன்ன பிற்பாடு உடனே ஒப்பு கொடுத்து விட்டேன். Saints told that no, surely meeting should be conducted there. Immediately I surrendered. வீட்டு கூட்டம் நடத்த ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகிறது, ஒரு பெரிய போலீஸ் படை டிஎஸ்பி தலைமையில வந்து ஃபுல்லா குவிஞ்சிருச்சு, இந்த பக்கம் ஃபுல்லா ஆர்எஸ்எஸ் காரங்க. After the conduction of this cottage meeting there, after 10 minutes, a huge group of police battalion came there on the one side and on the other side, a huge group of RSS people have come. 20 பேர் என் பக்கத்துல நின்னாங்க, ஒராளையும் காணோம், எல்லாரும் ஓடியாச்சு. 20 peoples were surrounded by, but now I am alone, no one were nearby. அப்போ ஒரே ஒரு சகோதரன் மட்டும் வந்தார். Only one brother approached me. நான் ஒராளு நின்று இந்த பக்கம் போலீஸ்டையும் பேசுறேன், இந்த பக்கம் சண்டை போட முடியாது, ரவுடித்தனம் பண்ண முடியாது, வந்தவங்கட்டையும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். I am alone standing there. I am speaking to the police and to the other people who tried to quarrel and fight with us. அப்ப அந்த டிஎஸ்பி அண்ட சொன்னார், நீங்க இந்த கூட்டத்தை நிப்பாட்டிடுங்க, கேன்சல் பண்ணிடுங்க, இல்லனா கலவரம் ஆகும். DSP told that you stop this meeting, otherwise it will be a great violence. நான் சொன்ன முடியவே முடியல. டிஎஸ்பி பார்க்கலோ, இந்த உலகத்துல உள்ள அதிகாரத்தை பார்க்கலோ, எனக்கு கட்டளை கொடுத்தது பரிசுத்தவான்கள், பரலோக கவர்மெண்ட். பட் ஐ ரெஃப்யூஸ் தட். ஐ டோல்ட் பிகாஸ் ஐ ரிசீவ் த கமாண்ட்மெண்ட் ஃப்ரம் த பீப்புள் ஹூ ஆர் மோர் பவர் தன் த டிஎஸ்பி. இட் இஸ் த ஹெவன்லி கவர்மெண்ட். நான் உலகத்து கவர்மெண்ட்டுடைய சர்வன்ட் அல்ல. I am not a servant for the worldly people. நான் பரலோக கவர்மெண்ட்டுடைய சர்வன்ட். பரிசுத்தவான்கள் எனக்கு கட்டளை கொடுத்தார்கள். I am the servant of heaven and the commandment was given by the saints. ரெண்டு பேதுரில் வாசிங்க, பரலோக கவர்மெண்ட்டை குறித்து படிக்கிறோம். Regarding heavenly government we read வசனம் இருக்கிறது. ரெண்டு பேர்ல வாசிக்கும் போது we read in 2 Peter அங்கே எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தத்துவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் என்கிற வார்த்தையை படிக்கும் போது there when you read about the dominion. ரெண்டு பேர்ல 2 Peter 10:10 தமிழ் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. 2 Peter 2:10 you read in Tamil and English. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள். But chiefly them that walk after the flesh in the lust of uncleanness and despise government and despise government. ஆகவே நம்ம விசுவாசிகள் தேவனுடைய உள்ள எல்லாருக்கும் நடத்திப்பு பரிசுத்தவான்கள் என்பது ஒரு கவர்மெண்ட் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். That's why for our believers and the servants of God, the guide leadership, that is our government, we should have an understanding. உலகத்துல ஒரு ஹெல்மெட் போல டிராபிக் ரூல்ஸ் மீறினா உடனே பெனால்டி அல்லது ஃபைன் உண்டாகிறது. Worldly way, if you are not wearing helmet and if you are trespassing traffic rules, a penalty is imposed. அப்ப எவ்வளவோ போராடி முடியவே முடியாது என்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அங்க பாஸ்டர் பிரசங்கத்தை தொடங்கிட்டார்.
பிரசங்கம் முடிகிற அந்த ரெண்டு மணி நேரமும் இங்க ஒரே போராட்டம். Immediately we stayed for a long time and the pastor started giving message for 2 hours. There is a battle. Center pastor உடைய வண்டியோட கண்ணாடி எல்லாம் உடைத்து விட்டார்கள். All the doors of the vehicle of the center pastor has been broken. நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், do you know for what purpose I am saying this? ஒருவேளை நாம் ஆராதிப்பதற்கு, ஒருவேளை நாம் ஜீவிப்பதற்கு, கர்த்தருக்காக வைராக்கியமா ஜீவிப்பதற்கு இனி உள்ள காலத்துல பல எதிர்ப்புகள் வரலாம். Perhaps hereafter we may face many restrictions to live for the Lord and to worship the Lord. அதுக்காக தேசத்தின் சட்டம் சொல்கிறது, அதிகாரிகள் சொல்லுகிறார்கள் என்று நாம் நம்மை மாற்றிக்கொள்ள போகிறோமா? For that purpose are we going to change ourselves saying that the government is saying, the law is saying like that? இல்ல, ஒரு தானியேலை போல, ஒரு தானியேலை போல தேசத்தின் சட்டம் எழுதப்பட்டது என்பதை அறிந்த பிற்பாடு, அறிந்த பிற்பாடு எப்போதும் போல பலகணிகள் திறந்திருக்க 3 வேளை ஜெபித்தார். Otherwise, like Daniel, even though the law has been made, he opened the doors as usual. He was praying. இதை கண்ட பலன் நமக்கு இல்ல. ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபிப்போமா? Today we do not have that strength. Shall we pray for 2 minutes? நான் மனதாழ்மையோடு கேட்கிறேன். With humble mindness I'm requesting. தேசத்தில் பல எதிர்ப்புகள் வருகிறது. Today there are many restrictions in the land. சுவிசேஷத்தை அறிவிக்க, to announce the gospel, இந்த கூட்டங்களை நடத்த, to conduct such meetings. சில தேவனுடைய பிள்ளைகள் அபார்ட்மெண்ட்ல குடியிருந்தார்கள். Many children of God are in apartments. ஒரு நாள் வந்து வீட்டு ஜெபம் வேண்டும் என்று கேட்டார்கள். One day they requested me for a cottage meeting. போய் வீட்டு ஜெபம் நடத்தினோம். We went there and conducted cottage meetings. உடனே வீட்டு ஓனர் சொல்றாரு, வீட்டை காலி பண்ணுங்கன்றாரு. Immediately the one of the house asked to vacate the house. அடுத்த முறை அவங்க வீட்ல ஒரு ஜெபம் என்று அந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த முறை ஜெபம் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, யோ பிரதர், தயவு செய்து வீட்டுல வைக்காதீங்க. They went from that house to another house. Next time when we asked to conduct such cottage meetings, they told her, oh brother, we do not want such meetings. ஏன் வைக்காதீங்க? Why you should not conduct? இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போக வச்சிராதீங்க. Don't make us to vacate this house too. நான் குறையாக சொல்லவில்லை. I am not saying as a limitation. நாம் ஜெபிப்போம். Let's pray. கர்த்தாவே, தானியேலை பலப்படுத்தினீரே. Oh Lord, you have strengthened Daniel. புதிய வானத்துக்கு போகக்கூடிய தானியேலை பலப்படுத்தின கர்த்தாவே. Oh Lord, you have strengthened Daniel who is going to new heaven. இந்த வலுசர்பத்தின் 4th தலை, the 4th head of this dragon, எங்கள் ஜெபஜீவியத்துக்கு விரோதமாக, against our life of prayer, எங்கள் வேறுபாட்டு ஜீவியத்துக்கு விரோதமாக, against our life of separation, நாங்கள் சத்தமோடு துதித்து மகிமைப்படுத்தி. ஆகவே தான் கணம் பொழிந்து சோயி தாமஸ் அவர்கள் வந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கூடினோமே, அது ஒரு முழு இரவு ஜெபம் நடந்ததை கடந்த நாட்கள்ல எவ்வளவு மகிமையாக இருந்தது. Today many congregations have been gathered there as a ministry meeting was held for the servants of God. What a glorious thing that was. 24 மணி நேர உபவாச ஜெபத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டு வந்தாரே. Many thousands of souls have been hung to 24 hours fasting prayer. நான் கூட இருந்தேன். ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனாக ஏறினோம். I am with him. We went each and every police station. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. And the saint, he bent down and up for each and every police station. நான் அறிவிக்கிறேன், அவர் சிங்கத்தை போன்ற பரிசுத்தவான், எந்த மிரட்டலுக்கும் பயப்படவில்லை. I am announcing he is a saint like that of a lion. He never afraid of any threatenings. அதுபோல ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. In the same way, let God give that zeal to us. தயவு செய்து ஜெபிப்போமா? Please let us pray. புலம்புவோமா? Let us lament. தண்ணீர் விடுவோமா? Let us shed tears. நான்காவது வல்லமை, வலு சர்ப்பத்தின் வல்லமை கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக. Fourth power, the power of dragon, let God judge. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். With faith I'm declaring. வானத்தை கிழித்து, tearing the heaven. ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இப்போது இறக்குகிறார். For what purpose he doing the spirit of prayer? ஒரு அக்கினியை இங்க வந்த எல்லாரும் மேல ஊற்றுகிறார். He is pouring the fire upon everyone who gathered here. ஒரே ஒரு காரியத்தை கேட்போம். Let's hear only one thing. கர்த்தாவே, ஓ லார்ட், கர்த்தாவே, ஓ லார்ட், தானியேலை பலப்படுத்தினீரே. You strengthen Daniel. நான் மறுபடியும் சொல்றேன். Again I say. தயவு செய்து யாரும் தவறா நினைக்காதீங்க. Please don't mistake me.
தவறா இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்க. If it is wrong, please pardon. நமக்கு தானியேலை பார்க்கல ஒரு பெரிய வைராக்கியம் தேவை. We should have a great zeal than Daniel. நம்ம ஆவிக்குரியவங்களா இல்லையாங்கிறது எப்ப தெரியும்? When we can understand whether we are spiritual or not. நீ ஜெபிச்சா உன் தலையை எடுத்துருவேன். If you pray, I will cut off your head. நீ பிரசங்கம் பண்ணினா உன் தலையை எடுத்துருவேன். If you preach, I will take your head. ஒரு முறை குன்னூர் சென்டர்ல தலைமை பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் வந்தார்கள். In one occasion in Kunnur Center, old chief pastor, Pastor Lazarus came. Local faith homes சுற்றி பார்க்க முடியாக நாங்கள் காரில் பிரயாணம் பண்ணுகிறோம். We are traveling in car to visit the local faith homes. அந்த காரில் பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் பிரதர் டேவிட் ராஜ் மெசேஜை போட்டிருக்கிறார். In that car, chief pastor அவர் ஒரு எல்டர் பிரதருடைய மெசேஜ் இந்த கார்ல ஓடிக்கிட்டு இருக்கு. And Pastor C.K. Lazarus is a chief pastor and that elder brother's message, Pastor David message, pastor's message is David Raj. David Raj pastor marichu poitar avaru. And he has passed away. His message has been put there. Kathudaiya parisutha naam meendagattu. Glory be to the name of the Lord. Appo pastor Lazarus avargalidile onnu rendu sandhegathai naan avar edathile ketten. In that occasion I clarified one or two doubts with Pastor Lazarus. Appo pastor Lazarus avargal sonnargal யோவான் ஸ்நானன் சத்தியத்தை சத்தியமாய் சொன்னபடினால் அவன் தலை போனது. In that occasion Pastor Lazarus replied that since John the Baptist told truth as truth, he has lost his head. நீ தேசத்துல பெரிய அதிகாரத்துல இருக்கலாம், பெரிய பொறுப்புல இருக்கலாம், தப்புனா தப்பு என்று தைரியமாய் சொல்லும்போது ஒருவேளை ஒரு ஊழியக்காரன் தலைய எடுக்கலாம். You may have higher power or in a post of this land, but whatever wrong, if the servant of God say, the head may be taken. ஆனா பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொன்னார்கள், but Pastor Lazarus told, அவன் தலை போனது தோல்வி அல்ல, the losing his head is not a defeat. அதுதான் ஜெயம். That is victory. ஏனென்றால், reason is that, ஆசரிப்பு கூடாரத்தின் பலகைகள் அது நிமிந்து நிற்கிற பலகையோ இருக்க வேண்டும். The boards of the tabernacle, it should stand straight. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய வாசஸ்தலம். And tabernacle is the habitation of God. அதில் பலகை நிமிந்து நிற்கிற பலகையா இருக்க வேண்டும். The boards, it should stand straight. ஆகவே தான் ஜெபிக்கும்படியாய் சொல்லுகிறேன். That's why I request you to pray. இனி இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்த முடியாமல் பல தடைகள் வரலாம். Hereafter, to conduct such meetings, restrictions may come. தேசத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நமக்கு விரோதம் மாறலாம். The powers of the land may become enemy to us. அப்போஸ்தலர்களை சத்தியத்தை பேசக்கூடாது என்று சொல்லி அடித்து வரவழைத்து அடித்து சிறைச்சாலையில் தூக்கி போட்டார்கள். They may call the apostles, they will beat and put in prison who are preaching the gospel. ஆனா அவங்க சிறைச்சாலையில இருந்து வந்த பிற்பாடும் அவன் தேவனுடைய நாமத்துக்காக அவமானப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷமாய் போய் மறுபடியும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். But after returning from prison, thinking that it is a good opportunity to preach the gospel, thinking this not a shame, with great joy they declared the gospel. ஆகவே இப்ப பாருங்க, ஸ்கூல்ல ஆராதிக்கு தேவனுடைய ஆராதனைக்கு விரோதமாக ஒரு வலுசர்ப்ப வழிபாடு வருகிறது. That's why in schools, against the worship of God, the worship of dragon is coming there. வேலை ஸ்தலத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கும் உங்களுக்கு பல போராட்டங்கள் இருக்கலாம். In the job, since you are a child of God, you may face many restrictions. நாம் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் உலகம் பகைக்கும். If you live a proper Christian life, world will hate you. ஆகவே நாம் என்ன செய்வோம்? That's why what we should do. அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுவோம். 2 நிமிடம். For 2 minutes, let's fall to his feet. ஆண்டவரே, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலோ, oh Lord, whatever restrictions we may face, இந்த முழு உலகமே எதிர்த்து நின்றாலோ, the whole world stand against us, நான் இருக்கிற சபையிலே, in the church where I am, நான் குடியிருக்கிற தெருவிலே, in the street where I am residing, நான் வேலை பார்க்கிற இடத்திலே, the place where I am working, நான் உமக்காக ஜீவிக்க வேண்டும். I shall live for thee. அந்த தானியேலை பார்க்கிறோம். Then that Daniel, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாரோ. Oh Lord, give me a zeal. எனக்கு ஒரு ஜெபத்தை தாரோ. Give me a life of prayer. வேறுபாட்டில் ஜீவிய செய்ய உதவி செய்ய. Help me to do a life of separation. ஜெபமணுங்கள், ஜெபமணுங்கள், வாயை திறந்து கூப்பிடுங்கள். Pray, pray, open and call. கவனிங்க, please listen. இயேசு வந்து லாசருவை எழுப்புறதுக்கு என்ன செஞ்சாரு? ரெண்டே வார்த்தை சொன்னாரு, செத்து போன நாற்றம் எடுத்த லாசர் உயிரோட எழும்பி வந்தான். Do you know what did Jesus do to make the dead Lazarus to give life? He told 2 words and the dead stink Lazarus came out of life. அதுபோல விசுவாசத்தோடு நாம் தேவ சன்னிதானத்தில் இருக்கிறோம். விசுவாசத்தோடு 2 வார்த்தை ஜெபம் பண்ணுவோம். In the same way, with faith we are in the presence of God, with faith shall we pray. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய பாரத்தோடு
பாரத்தோடு வியாகுலத்தோடு நீ ஜெபித்தால் இப்போது தானியேலை பார்க்கலாம் விசேஷமானவனாய் மாற்றக்கூடிய அபிஷேகம் உன்மேல் இறங்கும். From the depth of your heart, from a burden heart, if you pray, then Daniel, great anointing will fall upon you. தானியேலின் தேவர் நம்முடைய தேவர். Lord of Daniel is our Lord. தானியேலின் தேவர் நம்முடைய தேவர். Lord of Daniel is our Lord. தானியேலின் தேவர் நம்முடைய தேவர். Lord of Daniel is our Lord. அவரே பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். For battle, let's pray. ஆண்டவரே எதிர்ப்புகள் வரும்போது, Oh Lord, when we face opposition, சோதனைகள் வரும்போது, when we face temptations, பாருங்க துவக்கத்துல பேதுரு ஒரு ஸ்திரீக்கு முன்பாக நிற்க முடியல. In the beginning, Peter cannot able to stand before a woman. ஸ்திரீக்கு முன்பாக நிற்க முடியல. He cannot stand before a woman. யாரு போனாலும் நான் போக மாட்டேன்னு சொன்னாரு. He told that whosoever go, I will never go. ஆனா சோதனை வந்தபோது இயேசுவை சபித்து விட்டார். When temptations came, he cursed Jesus. இயேசு யார் என்றே தெரியாது, சத்தியம் பண்ணி விட்டார். He swore that he did not know Jesus. இயேசு அதற்கு முன்பாகவே சொன்னார். Before that, Jesus told, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். Watch and pray so that you may not enter into temptation. நான் சரியாய் ஜெபிக்காவிட்டால் வைக்கப்படுகிற சோதனையிலே பேதுருவை போல நம்முடைய இயேசுவை மறுதளித்து விடுவோம். If we do not pray in the temptations, when he faces like Peter, we will deny Jesus. அதே பேதுரு, but the same Peter, அபிஷேகம் எண்ணப்பட்ட பிற்பாடு, after being anointed, அவரை சிலுவையில் அறைய வந்த, when they came to crucify him, இயேசுவை போல சிலுவையில் தொங்க தகுதி இல்லை, என்னை தலையிலாக அறையுங்கள். I am not worthy to die like Jesus. You crucify me upside down. அப்படி ஆவியானவர் அவரை பலப்படுத்தினார். The same way the spirit of Lord strengthened him. அந்த ஆவியானவர் இங்கே உண்டு. That spirit of Lord is here. பரிசுத்த ஆவி அந்த உன்னதத்தின் பலன் உங்களிடத்தில் வரும்போது, when the spirit of God, the power from high comes upon you, எருசலேமிலோ, upon Jerusalem, யூதேயாவிலோ, upon Judea, சமாரியாவிலோ, பூமியின் கடைசி வரையந்தமோ, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று தமிழ் எழுதப்பட்டிருக்கு. மூல பாஷையில எனக்கு ரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். You will be as witness in Tamil translation, original tongue, you will be mattress. 2 நிமிடம் கதறுவோம். 2 minutes shall be cry. ஆண்டவரே எங்களை பலப்படுத்தோ. Oh Lord, strengthen us. ஆண்டவரே அந்த அக்னியங்கள் அனுப்போ. Oh Lord, send a fire. ஆண்டவரே அந்த ஜெபாவியங்களுக்கு அனுப்போ. Oh Lord, send a spirit of prayer. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலோ, whenever I face restriction, எவ்வளவு தடை வந்தாலோ, whatever barriers I may face, என் ஜெப ஜீவியத்தை, my life of prayer, எந்த வல்லமையும் தொடக்கூடாது. No power should touch. கதறுவோமா? Let's cry. கெஞ்சுவோமா? Let's plead. புலம்புவோமா? Let's lament. சமாக்கிரமானியா, இயேசு அக்கிரமானியா, நீகே துணமான கிரபலானியா, சிமாக்கத்துனா. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜப சிந்தைக்காரும் தேவா, ஜெயித்து நானும் முதன்மேந்திடவே. ஆமே. ஜப சிந்தைக்காரும் வாஞ்சையோடு பாடுங்கள். இப்போதே அந்த ஜபாவி எழுகிறது. முதன்மேந்திடவே, ஜபாவி அருளும் தேவா, மண்ணிலை வாழ்ந்திடும் நாள் வரையும் தண்ணீரை தண்ணீர்
இந்த வலு சிற்பத்தை ஜெயிக்கிற விஷயத்தில் நம்மில் ஒருவரும் அரியஸ் இல்லாதபடிக்கு ஜெயம் எடுக்க ஒரு விசேஷ ஜபாவிய கத்தரி போதே ஊற்றியிருக்கிறார். That's why in the matter of overcoming the spirit of dragon, may the Lord had poured his spirit of prayer so that we may overcome without Arias. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ஐந்தாவது தலை கிரேக்க சாம்ராஜ்யம். Fifth head is the empire of Greek. இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போது, when we say about this great empire, நீங்கள் உலக சரித்திரத்தை படித்தால் கிரேக்கர்களுக்கு ரெண்டு சுபாவத்தில் வெளி இருக்கிறது. When you read about the history of this world, this Greek had two things in their nature. அதாவது உலகத்தை கீழ்படுத்தணும், உலகத்துல பெரிய ஆளா மாறணும். To subject the world and to become greater in the world. Alexander குறித்து அவன் பிறப்பதற்கு முன்பாகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Considering Alexander before his birth, it is mentioned in the scripture. அவன் எப்படி கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு வருவான் என்பதை தானியேல் 8 அதிகாரத்திலும், in the book of Daniel chapter 8, how will he come to the Greek empire? கிட்டத்தட்ட 33 வயதுல முழு உலகத்தையும் அவன் சம்பாதித்தான். Nearly at the age of 33 he subjected the whole world unto Greek empire. ஆனா 33 வயதுல அவன் மரித்து போனான். But at the age of 33 he died. ஆனா முழு உலகத்தை சம்பாதித்தாலும் கர்த்தர் எழுதி வைத்து விட்டார், அவன் சம்பாதித்த அந்த ஆஸ்திகள் அந்த ராஜ்யங்கள் அவன் சந்ததியாருக்கு போகாது என்று தானியேல் 11:4 படிக்கிறோம். In Daniel 11:14 it is mentioned that 14:4 in Daniel 11:4 it is mentioned that even he earned the whole world at the age of 33, his the things that he has earned, the substance that he has earned will never go to his generations. ஆகவே இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காரியம் என்னவென்றால், அது முதல் காரியம், அது இரண்டாவது ஞானத்தை தேடுவது. That's why the second thing is seeking the wisdom. ஒன்று கொரிந்தியர்களை நாம் வாசிக்கும் போது, when you read in 1 Corinthians, கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். Greeks are seeking the wisdom, we read. இப்ப பாத்தீங்கனா, when you see, அதாவது முன்னாட்கள்ல பாத்தீங்கனா எல்லாரும் கல்வி கற்கவில்லை. இந்த ஏலியர் நான் நம்ம சந்ததியில் இல்ல, ராஜாக்களின் காலத்துல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, in the earlier days before Christ was born, during the rule of kings, all have not been educated. கிறிஸ்து பிறந்த பிற்பாடும் கூட சில முதல் சில நூற்றாண்டுகள் எல்லாரும் கல்வி கற்கவில்லை. Even after the birth of Christ, for first 2 centuries, all have not learned. ஆனா இன்றைக்கு பாருங்க, உலகத்துல மனிதன் மதத்தால் பிரிந்து இருக்கிறான். But now today man is separated by religion. ஜாதியால் பிரிந்திருக்கிறான். He is separated by caste. பாஷையால் பிரிந்திருக்கிறான். He is separated by language. ஆனா பிசாசு பாருங்க, எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள், கல்வி, ஞானம், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், ஃபர்ஸ்ட் வரணும் ஃபர்ஸ்ட் வரணும், இன்னும் மேல போகணும். But devil is uniting all through language to the education. They should learn, learn, learn and go up to high. படிப்பது தவறல்ல. It is not wrong to learn. ஞானத்தை ரெண்டு விதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். We can receive wisdom in 2 ways. அதை யாக்கோபு சொல்கிறார். James says, ஒன்று பரத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய ஞானம். One is wisdom from above. இரண்டாவது லௌகீக ஞானம். Secondly, the worldly wisdom. லௌகீக ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அது பேய்த்தனமான சுபாவத்தை நமக்குள்ள கொண்டு வரும், பெருமையை கொண்டு வரும். When we receive the worldly knowledge, it is devilish and it will bring pride. அதே வேளையில நீங்க உலக பிரகாரமான படிப்புல ஜெபிச்சு கத்தட்ட ஞானத்தை வாங்கி பரிசு எழுதலாம். In the same way, when you are learning the worldly things, you can pray, receive wisdom from the knowledge and you can write. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், one among you if you are lacking wisdom, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரோ, whosoever giving sumptuously to all, ஒருவரையும் கனிந்து கொள்ளாதமாய் தேவனிடத்தில் கேட்கணும். He should ask everything to the Lord. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். For example, I am saying, இன்றைக்குள்ள கல்வியில நான் இருக்கிற சபையில சில பிள்ளைகள் சொல்கிறார்கள், even in today's education in the church where I am, some children are saying, smartphone வேணும், we need smartphone, அதுல whatsapp ல இருக்கணும், in that I should be in whatsapp, அதுல இருந்தால் தான் படிப்பு சம்பந்தப்பட்ட அந்த question paper answer
அது என்ன செய்றாங்க, மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அது இல்லாட்டா எங்களுக்கு படிக்கவே முடியாது. Only if I remain there in WhatsApp, I can receive and send things related to question papers or answers. If I am not there, I cannot able to learn. ஆனால் அந்த வாட்ஸ்அப்பை வாங்கி அந்த ஸ்மார்ட்போனை வாங்கி கொடுத்த பல பிள்ளைகள் படிப்பதற்கு பதிலாக வேறு பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற கொஞ்ச ஞானத்தை இழந்து விட்டார்கள். But the children who have got the smartphones, instead of getting knowledge to study, they have been slavery for other things and they have lost even that little knowledge. இதான் விசுவாசியின் ஞானம், ஐந்தாவது தலை. This is the fifth head, that is the knowledge of devil. இந்த ஞானம் என்ன செய்கிறது? What the wisdom do? அப்ப பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொடுத்தேன். I told to the children. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். I am saying an example. இப்ப நான் ஒரு சொப்பனம் பார்க்கிறேன். I saw a dream. நான் மறந்துட்டேன். I have forgotten. இவர் ஹெச்ஓடியா இருக்கிறார். இஸ் த ஹெச்ஓடி. பிரதர் எட்வின் இடத்துல நான் சொல்றேன். டு பிரதர் எட்வின் ஐ அம் சேயிங். நீங்க எந்த வெப்சைட்டுக்கும் போங்க. யூ கோ டு எனி வெப்சைட். நீங்க என்ன செய்யணும்? நான் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லணும். யூ ஷுட் டெல் மீ த ட்ரீம் அண்ட் த இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் த ட்ரீம். இந்த உலகத்துல எந்த வெப்சைட் போனாலும் அதுக்கு ஆன்சர் கிடைக்குமா? இஃப் யூ கோ டு எனி अदर வெப்சைட் இன் திஸ் வேர்ல்ட் கேன் யூ ரிசீவ் தட் ஆன்சர். இது போல ஒரு சம்பவம் நேபுகாத்நேச்சாருடைய நாட்களில் நடந்தது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டான், அதை மறந்து விட்டான். எல்லா சாஸ்திரிகளையும் ஞானிகளையும் கூப்பிட்டு சொல்லாவிட்டா கொன்று போடுவேன்னு சொன்னான். The same thing happened during the days of Nebuchadnezzar. He saw a dream, he forgot it. He called all the magicians and the wise people to say, he told that if you do not say it, you will be killed. அங்கே நம்முடைய தானியேல் வாலிபனாகிய தானியேல் வந்தார். From there also our young Daniel came. எனக்கு கொஞ்ச நேரம் தரணும் கொடுங்கன்னு கேட்டார். You give me a little time. கொஞ்ச நேரம் எதுக்காக? வெப்சைட்ல போய் பார்க்கிறதுக்கு இல்ல. This little time is not to browse in the net. முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். Kneel down and to pray to the Lord. அந்த பரலோகத்தின் தேவன் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதின் அர்த்தத்தையும் சொல்லி கொடுத்தார். Heavenly God, he revealed the dream and also the interpretation which he saw. அதுபோல படிக்கிற அருமையான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன். In the same way, I am giving advice to the young boys and girls who are learning. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். You are the one being prayed. எந்த சப்ஜெக்ட்ல ஞானம் குறைவாக இருக்கிறதோ கர்த்தரிடத்தில் கேளுங்கள். Whatever subject you are lacking wisdom, ask to the Lord. எந்த வெப்சைட்ல கிடைக்காத ஆன்சர், எந்த வெப்சைட்ல கிடைக்காத ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட காரியத்தை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். God will reveal the answer which you will not available in the website and for the project works too. இன்றைக்கு சாட்சிகளாக மதுரையிலே சில அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள். Today as a witness in Madurai, many people, many children are found. எந்த ஸ்மார்ட் போன் இல்லாம, எந்த வாட்ஸ்அப் இல்லாம, கர்த்தரை மாத்திர சார்ந்து ஜெபித்து மற்ற எல்லா பிள்ளைகளையும் மார்க்கலாம். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைங்க. Without WhatsApp, without smartphone, and without any internet facility, they are praying to the Lord and they are preparing, doing well in the examination. அதுவே கர்த்தரை சார்ந்து கொள்வோம். That's why let's trust in the Lord. அந்த கிரேக்கு வல்லமை என்ன செய்கிறது? What does head does? ஞானத்தை பெருக்குகிறது, ஞானத்தை தேடி அலைய வைக்கிறது. It is increasing knowledge, makes us to search of knowledge. அதனால தேவ சமூகத்துக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இருக்க முடியவில்லை. Due to that, the children of God cannot remain in the presence of God. அது பிள்ளைகள் தவறல்ல. It is not the mistake of children. 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் அதுக்கு அப்புறம் வந்து இரவெல்லாம் உட்கார்ந்து எழுத வேணும். They are spending 10 or 12 hours in schools or colleges. Up there throughout night they have to spend time in writing. இது ஐந்தாவது தலை, பிசாசின் தந்திரம். This is the first head. This is the subtlety of devil. தேவனை விட்டு நம்முடைய பிள்ளைகளை பிரிக்க முடியாத பிசாசு தந்திரம். In order to separate our children from God, devil is doing subtlety. ஆகவே நாம் ஜெபிப்போமாக. That's why let's pray. கர்த்தர் இந்த ஐந்தாவது தலையை ஜெயிக்க நமக்கு உதவி செய்வாராக. Lord, who have overcome this fifth head, may he help us. ஆறாவது தலை ரோம சாம்ராஜ்யம். Sixth head is the Roman Empire. அந்த ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்தது? What the Roman Empire did? 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, when you read 1 Corinthians chapter 2, அவங்க எத்தனையோ காரியங்களை செய்தாங்க. They have done many things. தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டார்கள். They have destroyed the temple of God. இது எல்லாவற்றையும் பார்க்கல ரொம்ப முக்கியம். நம்முடைய மகிமையின் கர்த்தரை, மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக வந்தவரை சிலுவையில் அறைந்தார்கள். Then all the things, the important is, he who came from the redemption of the mankind, they crucified him. 1 கொரிந்தியர் 2:8. 1 Corinthians 2:8. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. Which none of the princes of this world knew,
For had they known it, they would not have crucified the Lord of glory. Roman Samrajyam namde kattaraga Yesu Kristuvai siluvayile arindathu. Roman Empire crucified our Lord Jesus Christ. Kittathila sumar 2000 varudangalukku munbaga Yesu siluvayile arayappattathu maathramalla. Nearly 2000 years ago Jesus Christ not alone he was crucified. Abhishekam pannappatta anointed deva janangalaiya naam be the children of God namma ipo enna oru karuviya eduthu indha sarpathin vallam indha aaradhathala enna seidhana enna oru karuviya eduthu ye moolama yesuva siril araya pannugirathu the sixth head taking me as an instrument tying to crucify Jesus ivar oru viswasi he is a believer ivare oru karuviya eduthu indha aaradhathala enna seidhu ivare vande yesuva siril araya pannugirathu taking him as an instrument the sixth head is trying to crucify Jesus idu sumar 2000 varudangalukku munbaga yesu siluvayile thongiradalla it is not the matter 2000 years ago Jesus Christ was crucified un moolamaga en moolamaga through you and I nammai kondu through us nammudaiya yesuvai through Jesus marubadiyum marubadiyum siluvayil araindhu avamana padutha vekkirathu indha aaravathu thalai this sixth head is the one again and again Jesus was crucified and being put to shame hebreer 6th adhigarathile idai padikkirom we reading hebrews chapter 6 hebreer 6th adhigaram 4 mudhal 6 varai seekramai hebrews 6 verses 4 to 6 ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift and were made partakers of the Holy Ghost and have tasted the good word of God and the powers of the world to come if they shall fall away to renew them again unto repentance seeing they crucify to themselves the son of God afresh and put him to an open shame வேறுபாட்டின் ஜீவியத்தை பற்றிய சத்தியம் தெய்வீக சுகத்தை பற்றிய சத்தியம் இதெல்லாம் மனபாடம் நமக்கு தெரியும் ஆனா வியாதிகள் வரும்போது பிராக்டிகலா நமக்கு நிக்க முடியவிட்டால் as in memory you might have known about the doctrine of divine healing and the life of separation but if sickness comes if you are unable to stand in the truth of divine healing தெய்வீக சுகத்துல ஏன் நிற்க வேண்டும் என்பதற்கு நான் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன் I am saying one or two instances why we are unable to stand on divine healing ஏனா தெய்வீக சுகத்துல நிக்காம அந்த சத்தியத்தை நம்ம மறுதளித்தால் reason is that if you are unable to stand on divine healing and deny yesuve marubadiyum siluvil arindhu avamanapaduthukirom again we are crucifying Jesus and putting him on shame avade thalumbugalla marindirukkira gunamaakku vallamaiyai avamanapaduthukirom we are putting the shame the powers that are hidden in his wounds nette dinathile paathom yakob 5:15 la deiviga sugam endru rachippu ஐந்தாவது ரட்சிப்பு in James 5:15 we read the divine healing is a fifth salvation அந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில் அர்த்தம் be made whole and in the original tongue the meaning of the word be made whole be made whole அதாவது சரீரத்துல வரக்கூடிய வியாதிக்கு ஒரு மருத்துவர் இடத்துல போனா மருத்துவமனைக்கு போனா சரீரத்தை மட்டும்தான் அவங்களை குணமாக்க முடியும் for the sickness that is on the body if you approach any doctors they can heal only the sickness on body அமெரிக்க மெடிக்கல் கவுன்சில் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறது ஒவ்வொரு வியாதிக்கும் மனிதனுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு சுபாவம் தான் காரணம் American Council report they have declared a report saying that for each and every sickness is nature is the reason ஆனால் தேவனிடத்தில் வரும்போது தெய்வீக சுகத்தில் வரும்போது சரீரத்தை மாத்திரமல்ல சரீரத்தில் அந்த வியாதி வர அந்த வியாதியை மாத்திரமல்ல வியாதி வருவதற்கு காரணமான பாவ சுபாவத்தையும் அவர் குணமாக்குகிறார் but when he approached to the Lord Jesus for sickness not only for the literal sickness he is curing the reason for sickness that is the nature of sin நேற்றைக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி வந்து அதை பாதியிலே நிறுத்தி விட்டேன் yesterday I told an event and I stopped in half அதாவது நம்முடைய ஒவ்வொருத்தரிய சுவாசமும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது that's a each and every breath are in the hands of the lord சங்கீதக்காரன் சொல்றான் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது psalmist says my times are in the hand of the lord ஆனால் மரணம் எப்போது வருமோ அது இந்த உலகத்துல எந்த மருத்துவமனைக்கு போனாலும் வரும் மரணம் நமக்கு எப்போ வருமோ பட் death wherever we go to the hospital death will come ஒரு மத்திய மந்திரி இருந்தார் that is a minister தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான தலைவருடைய மருமகன் and he was a son in law of a great Tamil Nadu political person நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும் தமிழ்ல சொல்ல டைம் இல்ல அதாவது ஒரு மத்திய மந்திரி மத்தியிலே வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தபோது மத்திய அரசாங்கம் அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி எத்தனையோ கோடி செலவழித்தது அவர் உயிரோடு இல்லை இரண்டாவதாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல லண்டன்லேருந்து மருத்துவர் வந்தார்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்தார்கள் டெல்லி எய்ம்ஸ்லேருந்து வந்தார்கள்
தமிழ்நாட்டு மருத்துவர்கள் இத்தனை பேரும் பார்த்து எத்தனையோ கோடி செலவழித்தும் உயிரோடு வர முடியவில்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, மரணம் என்று கத்த ஒரு நாளை நமக்கு குறித்து இருக்கிறார். அந்த நாளில அந்த மரணம் வரும். உலகத்துல புரூக்ளின் போனாலும், அமெரிக்காவில் புரூக்ளின் போனாலும், சிங்கப்பூர் போனாலும், உலகத்துல எந்த பிரபலமான மருத்துவர்கள் வந்தாலும் நம்மை மரணத்திலிருந்து தப்புவிக்க ஒரு வல்லமைக்கும் முடியாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஓட்டத்தை எபிரேயர் 11:13 படி விசுவாசமா ஜீவிக்கிறது மாத்திரமல்ல, நாம் மரிப்பது விசுவாசத்தோடு மரிக்க வேண்டும். சொல்லுங்க, மரிப்பது விசுவாசத்தோடு மரிக்க வேண்டும். That's why when we die, we have to die in faith. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be the holy name of the Lord. ஆகவே இந்த கிரேக்க ஞானம், இந்த ஆறாவது வல்லமை ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்கிறது? சத்தியத்தை மறுதளிக்க பண்ணுகிறது. That is the sixth power, the empire of Greek make us to deny the truth. நானே உன் பரிகாரியாய கர்த்தர். I am the Lord that healed thee. இது ஒரு தேவனுடைய வார்த்தை. This is the word of God. ஏதேன் தோட்டத்திலே, in the garden of Eden, கத்தியின்றி இரத்தமின்றி ஆதி மனிதனுக்கு ஒரு அறுவை சிகிச்சையை பிதாவாகிய தேவன் கர்த்தர் நடத்தினார். Without blood and without operation, Lord Father made an operation in the garden of Eden for the ailing man. ஒரு சர்ஜரிய பிதாவாகிய தேவன் ஆதாமுடைய விலாயலமே எடுத்து அவனை அயந்த நித்திரைக்குள்ளாய் மாற்றி எந்த மயக்க மருந்து கொடுக்காம, எந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல மயக்க மருந்து கொடுக்கறாங்க, எந்த மயக்க மருந்து கொடுக்காம எதேன் தோட்டத்துல அவன் அயந்த நித்திரைக்குள்ளாய் மாற்றி விலாயலமே எடுத்தார். Lord the Father in the garden of Eden, without giving any anesthesia to Adam, he took the rib and he made him a deep sleep, took the rib and he made the surgery. வயிற்றில ஒரு பெரிய கட்டியோடு நீ இங்க வந்திருக்கிறாய், கத்தியின்றி இரத்தமின்றி. இப்போது தேவன் அதை அறுத்து மாற்றுகிறார். With a tumor in your stomach, you might have come here without blood and without knife. God is removing that. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes you are healed. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ? Is there not balm in Gilead? அங்கே ரணவைத்தியன் இல்லையோ? There is no physician there. பின்னையே என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால் நீ ஏன் இன்னும் வியாதியஸ்தனாய் இருக்கிறாய்? Why my people, my daughter is not still healed? Why you remain in your sickness? ஆகவே இது ஒரு சத்தியம். இதை நீங்க மறுதளிச்சு போனீங்கன்னா இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம். That's why it is a truth. If you deny it, you are crucifying the Lord Jesus and you are putting him into shame. அடுத்து ஏழாவது தலை. Next is seventh head. இனிமேல் எழும்பக்கூடிய ரோம சாம்ராஜ்யம். And the Roman Empire which is going to rise. அந்த ரோம சாம்ராஜ்யம், அதாவது இயேசுவின் ரகசிய வரிக்கு பிற்பாடு எழும்ப போகிறது. And this Roman Empire is going to rise after the coming of the Lord Jesus Christ. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்துல ஒரு மிருகத்தை நாம் பார்த்தோம். Now we are seeing a beast in the book of Revelation chapter 13. அந்த மிருகம் வரிக்கு பிற்பாடு ஏற்படுத்தப்படுகிற ஒரு உலக அமைப்பு என்று பார்த்தோம். That beast, சமாதான அமைப்பு. That beast is nothing but a peace council which will be coming after the coming of the Lord. இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, in the coming of the Lord Jesus, when church has been taken away, ரெண்டு யுத்தம் நடைபெறும். There will be two wars. ஒன்று வானத்திலே ஒரு யுத்தம். One war in heaven. அது வலு சர்ப்பத்துக்கும் மிகாவேலுக்கும். That is between dragon and Michael. அதுல வலு சர்ப்பம் தோல்வி அடையும். And the dragon will defeat. அது பூமியிலே விழ தள்ளப்படும். It will be fallen to earth. அதே நேரத்துல பூமியில மூன்றாம் உலக மகா யுத்தம் நடைபெறும். At the same time in this year, third world war will happen. நேற்றைக்கு நம்ம பார்த்தது போல சில மணி நேரங்கள் அது முடியும். As we have seen yesterday, within some minutes it will conclude. அப்ப அந்த ஒரே சரீரத்தை பார்த்தோம். We have seen one body. கரடியின் கால்கள், and the legs of சிங்கத்தின் உருவம், and the figure that of a சிங்கத்தை போல வாய், and mouth of a lion. அப்ப இந்த உலக தலைவன், அதாவது இந்த சமாதான அமைப்பின் தலைவனுக்கு வானத்திலிருந்து கீழே விழுத்தப்பட்ட வலு சர்ப்பம் என்ன செய்தது? வெளிப்படுத்தல் 13:3-4 வசனங்களை வாசிக்கும் போது இது என்ன செய்தது? தன்னுடைய சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் அந்த மிருகத்துக்கு கொடுத்தது. அது கொடுத்த பிற்பாடுதான் அவன் அந்திகிஸ்தா மாறுகிறான். 2 வசனத்துல படிக்கிறோம், அது வலு சர்ப்பம் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அந்த சமாதான அமைப்புல தலைவனா ஏற்படுத்தப்படக்கூடிய மனிதனுக்கு கொடுத்தது. And in the second verse, the dragon is giving power, seat and authority
to the one who is going to make peace. அந்திக்ரிஸ்து ஆட்சியில மூன்று பேரை வணங்க வேண்டும். In the rule of Antichrist, you have to worship three. வெளிப்படுத்தல் 13:4 இதை பார்த்தோம். In Revelation 13:4, we see this. ஒன்று வலுசர்ப்பம். One is the dragon. இரண்டாவது மிருகம் என்பது உலகத் தலைவனாகிய அந்திக்ரிஸ்து வணங்க வேண்டும். Secondly, the beast that is the leader of the Antichrist. மூன்றாவது வெளிப்படுத்தல் 13:15 வாசிக்கும்போது. Thirdly, when you read 13:15 of Revelation. அந்திக்ரிஸ்து அதே ரூபத்தில் ஒரு சொரூபம் செய்யப்படும். With the same figure of Antichrist, an image is made. அது முந்தின வசனம் 15க்கு முந்தின வசனங்கள்ல படிக்கிறோம். We read this in the previous verse of 15. ஒரு அந்த கள்ளத்தீர்க்கசியாகிய அந்த ஆட்டுக்குட்டியின் ஆடு என்ன செய்து அந்த மிருகத்தை வணங்கும்படியாக ஒரு சொரூபம் செய்யும்படியாக பூமியின் குடிகளுக்கு கட்டளையிட்டது. What the lamb that false prophet is doing that, he is ordering the inhabitants of the earth to create an image. அதாவது ராஜீவ் காந்தி சிலையில நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்க்கணும்னு எடுத்துக்கொள்ளுங்க. If you are seeing the Rajiv Gandhi statue in Kanyakumari districts, உயிரோடு உள்ள தலைவர்களுக்கும் மரித்த தலைவர்களுக்கும் சிலை இருக்கிறது. And there are statue for living leaders and death leaders. அதுபோல உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி சீப் மினிஸ்டர் இருந்தபோது உயிரோடு இருக்கும் போதே பல சிலைகள் அவங்க உருவத்தில் வைக்கப்பட்டது. In the similar way, when Mayawati was the chief minister in Uttar Pradesh, while she was alive, many statues has been erected. அதை கோர்ட் கண்டித்தது. And the court has won that. அதுபோல அந்திக்ரிஸ்து உலகத் தலைவனாய் வரும்போது, in the similar way, when Antichrist was the world leader, அவருடைய அதே ரூபத்தில் முழு உலகத்தில் அவருடைய சொரூபம் காணப்படும். Throughout the world, his image will be found. சொரூபம் என்கிற வார்த்தை கிரேக்க பாஷையில் ஐகான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the image, in the Greek tongue, it is mentioned as icon. முதல் அர்த்த resemblance. The first round is resonance. தோற்றத்தில் ஒற்றுமை. ஒற்றுமை. And unity in appearance. Resemblance. இரண்டாவது representation. Second is representation. அந்திக்ரிஸ்து ஒரு இடத்துல இருப்பான். Antichrist will be at one place. அவனுடைய உருவத்தில் காணப்படுகிற இந்த சிலைகள் இந்த முழு உலகத்திலும் காணப்படும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும். All the statues representing him will be throughout the world. It is also found in Kanyakumari district. ana ippo ulla silaikku appo ulla silaikkulla vyathasam enna? But what is the difference between the statue now and the statue at that time? velippadathil 13:15 la padikkirom andha silai pesakudiyada irukum. And 13:15 of Revelation we see that the image will speak. thannai vanangaadavargalai thedi sendru kolai seiyakudiyada irukum. It will be the one able to kill the people who are not worshipping it. 70 varangalukku munbaga vignana ulagam kettathu ஒரு சிலை ஒரு சொரூபம் பேசுமா? 70 years ago the scientific asked whether the statue or image will speak. ஒரு சொரூபம் மனிதனை கொலை செய்யுமா? Whether the image will kill a man. இன்னைக்கு உங்க கையில கொடுத்திருக்க படத்துல மூணாவது கட்டத்தை பாருங்க. Today the picture that was given unto you, see the third box. அங்கே ஒசாகா பல்கலைக்கழகத்துல ஹிரோஷி இசிகுரோ என்கிற ஆராய்ச்சியாளர். There in the Osaka University, Hiroshi Shikaro, that researcher, அவருடைய அதே ரூபத்தில் ஒரு எந்திர மனிதன் மனித ரோபோவை உண்டாக்கி இருக்கிறார். In his own image, he created humanoids or robots. அவர் செய்ய வேண்டிய அந்த அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் இந்த மனித ரோபோ எந்திர மனிதன் செய்கிறது. Whatever work is doing that humanoids robots are doing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். Glory be the name of the Lord. இதை சில வருஷங்களுக்கு முன்பாக நான் இங்கே சொல்லி இருக்கிறேன். Before some years I have told these things here. ஆனா சமீபத்துல இதே ஆராய்ச்சியாளர் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டினார். But recently this researcher had made a conference. இதுடைய அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்னவென்றால், what is the advanced stage of it? இப்ப என்னன்னு சொன்னா, now what is it? ஏ ரூபத்துல இருக்கக்கூடிய இந்த ரோபோவை உங்க யாருடைய ரூபத்திலோ ஒரு ஆணுடைய ரூபத்திலோ பெண்ணுடைய ரூபத்திலோ எனக்கு மாற்ற முடியும் என்று மாற்றி காண்பித்தார். He proved that the robot which is in my image can be converted into the image of you, everyone of you here. ஆகவே வெளிப்படுத்தல் 13:15 யோவான் தரிசனத்திலே கண்ட அந்த சொரூபம், பேசுகிற சொரூபம், மனிதனை கொலை செய்கிற சொரூபம், எந்திர மனிதன் ரோபோக்கள். That's why in Hebrews, that in Revelation chapter 13:15, whatever John saw in the vision, the image that can speak, that is nothing but the humanoids that can able to speak and kill. இன்னைக்கு நம்முடைய நாட்களிலே எந்திர மனித ரோபோக்கள் வந்து விட்டார்கள். Today even in our days the humanoids robots have come. அமெரிக்க ராணுவத்திலே மனித ரோபோக்கள் இருக்கிறார்கள். In American military robots are there. வெளிநாடுகளிலே பெரிய பெரிய சர்ஜரிய மருத்துவமனையிலே ரோபோக்கள் செய்கிறார்கள். In abroad countries in medicals they are robots are engaged in medical surgeries. ஆகவே இந்த இழி வரக்கூடிய அந்த அந்திக்ரிஸ்து என்ன செய்ய போகிறான்? That's why the antichrist is to come. What is going to do? சர்ப்பம் என்ன செய்ய போகிறது? What the dragon is going to do? ஆட்சியை பிடிக்கும் போது, after capturing power, 1 தசலோனிக்கர் 5 அதிகாரத்தில், in 1 Thessalonians chapter 5, இப்போ ஒருத்தர் ஆட்சி வரும்போது என்ன சொல்றாங்க? லேப்டாப் கொடுப்போம்ன்றாங்க, டிவி கொடுப்போம்ன்றாங்க. அதுபோல அந்திக்ரிஸ்து ஆட்சிக்கு வரும்போது உங்களுக்கு சாகாத வரம் கொடுப்பேன். Now if they come to power, they are saying that we will give you a laptop, TV. But when Antichrist power come to power, he will tell that
I will give you a gift so that you may never die. சாகாத வரம் கொடுப்பேன். I will give you a gift so that you may never die. தமிழ்ல சமாதானம் சௌக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கு. சௌக்கியங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல சேஃப்டி என்று எழுதப்பட்டிருக்கு. மூல பாஷையில எல்லா மரணத்திலிருந்து சேஃப்டி. And peace and prosperity in English it is mentioned that security, that deliverance from everything. Security இல்லங்க சேஃப்டி. Safety. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கொண்டாகட்டும். Glory be to the name of the Lord. அப்ப இப்போ நீங்க ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா வலுசெருப்பத்தின் உபதேசம் என்னன்னா நீங்கள் சாகவே சாவதில்லை. In Genesis 3 the doctrine of that dragon is you will never die. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினத்துல இப்போ பாருங்க இந்த சார்ட் முதல் நாளே போட்டுட்டேன். இந்த சார்ட் முதல் நாளே போட்டுட்டேன். நேற்றைய தினத்துல தினத்தந்தி பேப்பர்ல 18வது பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப இந்த காரியத்தை குறித்து அதுல எழுதப்பட்டிருக்கிறது. சாகா வரம். And I have displayed the chart even the first day itself. But yesterday if you look the dinathandi paper, it is mentioned that a gift without dying. அதை 18ஆம் பக்கத்துல எழுதப்பட்டிருக்கிறது. In the 18th page it is mentioned. அதாவது BCT. BCT. Brain Computer Interface Technology. Brain Computer Interface Technology. ஒரு மனிதன் செத்து போகும்போது if a man die, அவருடைய மூளை எடுத்து taking his brain, அமெரிக்காவிலே அரிசோனாவிலே பாதுகாக்கப்படுகிறது. இங்க பார்க்கிற அதனுடைய படத்தை. In America, in Arizona, it is being preserved. Glory be to the name of the Lord. இப்படி மனித மூளை பாதுகாக்கப்பட்டு அவன் திரும்பி உயிரோடு வருவான் என்கிற நம்பிக்கையை பிசாசு இப்போதே கொடுக்கிறான். The brain of the man is preserved and the devil is giving a hope that he will return alive. இப்படியாக லண்டன்ல ஒரு சின்ன பிள்ளை செத்து போனது. In a similar way in London a small girl died. அந்த பிள்ளை என்ன சொன்னது? கேன்சர்ல செத்து போனது. She died of cancer. What did she tell? செத்து போனதுக்கு முன்பாக ஜட்ஜ் கிட்ட கேட்டுக்கொண்டது என் உடலை வந்து பாதுகாத்து வைக்கணும், என் மூளையை பாதுகாத்து வைக்கணும், நான் மறுபடியும் பிழைக்கணும். Before her death she requested the judge, you have to preserve my brain, after death I want to live. போய் படித்து பாருங்க. பீட்டர் ஜாக்சன் என்கிறதான நீதிபதி அந்த குழந்தை மரித்து போன பிற்பாடு அதனுடைய உடலையும் மூளையும் பாதுகாக்க முடியாது சொல்லி இருக்கிறார். இங்கே சொல்ல போடப்பட்டிருக்கிற அமெரிக்காவில் அரிசோனாவில் இந்த இடத்துல அந்த பிள்ளையுடைய உடல் இப்போது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பீட்டர் ஜாக்சன் the judge, he after the death of the child he had preserved the brain of the child in the Arizona in the United States, what you have depicted in the picture. நேற்றைக்கு நாம் பார்த்தபடி மூன்றாம் உலக யுத்தத்துக்கு பிற்பாடு ஜனங்களுக்குள்ள ஒரு மரண பயம் காணப்படும். As we have seen yesterday after the World War 3 there will be a fear of death in the people. அந்த மரண பயத்திலே காணப்படுகிற ஜனங்களுக்கு வெள்ளை குதிரையின் மேல் ஏறி ஆட்சி அமைக்கிற அந்திக்கிறிஸ்து என்ன வாக்கு கொடுப்பான்? உங்களுக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கிறேன். Since the people are being filled with death, the antichrist who will be riding on the white horse, he will say that I will give you a gift so that you may never die. இனிமேல் தான் அந்திக்கிறிஸ்து ஆட்சி வரப்போகிறது. Hereafter antichrist rule will going to come. ஆனா இப்போ நம்முடைய நாட்களிலே அந்த ஆவி கிரியை செய்கிறது. But now even in this day that spirit is working. எல்லாரும் தயவு செய்து நம்முடைய கண்களை மூடுவோம். That's why let's close our eyes. நான் இயேசு அடையாளமாய் இருந்தார் என்று சொன்னேன். I told Jesus is a sign. கொல்கத்தா மலையிலே நான்கு விதமான ஆகாரத்தை பற்றி சொன்னேன். In the mount of Golgotha I sell 4 types of foods. முதலாவது கொழுமையான பதார்த்தம் என்பது இயேசுவின் மாம்சம். First is fat items is the blood of Jesus. இரண்டாவது பழமையான ரசம் என்பது இயேசுவின் ரத்தம். Secondly the wine that is the blood of Jesus. மூன்றாவது ஊனும் நினமுள்ள பதார்த்தம் என்பது இயேசுவின் உபதேசம் பலமான ஆதாரம்.